வணக்கம். இது தமிழ் வானவையின் 40வது நிகழ்ச்சியாகவும் 4வது ஆண்டு ஆரம்ப நிகழ்வாகவும் அமைந்திருக்கின்றது. அதற்கு என்னுடைய குரு பேராசிரியர் துரைமணகுரன் அவர்கள் சிறப்புரையாளராக இங்கு வந்து அமர்ந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இங்கு சிறப்புரையாளராக வந்திருக்கின்ற பேராசிரியர் துரை மனோகரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை கண்டு களிப்பதற்காக வந்து இருக்கின்ற எழுத்தாளர் லட்சுமி ராஜதுரை அவர்களுக்கும் மற்றது என்னுடைய நிரந்தர நண்பனாகிய ராஜேந்திரன் சீலிங்கம் அவர்களுக்கும் ஜின்னா சரிபுதீன் ஐயா என்னுடைய அப்பா அவர்களுக்கும் பூங்குழலி பெருமாள் நல்லாசிரியர் பூங்குழலி பெருமாள் அவர்கள் எங்கள் நிரந்தர வரவேற்புரையாளர் அவர்களுக்கும் எழுத்தாளர் குத்தி சிகாமணி அவர்களுக்கும் கௌரி சிவ லோகனா ராஜா அவர்களுக்கும் உஷா வரதராஜன் அம்மையார் அவர்களுக்கும் முத்துமணி அண்ணா அவர்களுக்கும் கோவிலூர் செல்வராஜன் அண்ணா அவர்கள் எல்லோருக்குமே வந்திருக்கின்ற அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நாங்கள் தமிழ் மொழி வாழ்த்து இசைக்க விடுவோம். இந்த பாடலை எழுதியவர் தமிழ்மணி அகலங்கன் அவர்கள். அவர்களுடைய பாடல்களுக்குத்தான் இந்த இசையமைத்து இந்த பாடல் பாடப்பட்டிருக்கின்றது. இப்போது வந்து வரவேற்புரை ஆற்ற இருக்கின்றார் எங்களுடைய ஆஸ்தான வரவேற்புரையாளர் நல்லாசிரியர் பூங்குழலி பெருமாள் அவர்கள். அவரை பற்றி சொல்வதாக இருந்தால்
இந்த பட்டி தொட்டி எங்கும் அவருடைய பேச்சொலி கேட்கும். பட்டி மன்றங்கள், கவியரங்கங்கள், பேச்சரங்கங்கள் இவற்றிலெல்லாம் சிறந்த உரையாற்றிய பெருமை இவருக்கு இருக்கின்றது. ஒரு நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கின்ற அவரை நான் இப்போது அழைக்கின்றேன். வாருங்கள் பூங்குழலி. இணையின்ற அன்னைக்கும் தந்தைக்கும் மொழியின்ற தமிழ் அன்னைக்கும் என் முதல் வணக்கம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியா முத்தமிழையை தமிழ்வான் அவை என்ற அமைப்பின் மூலமாக ஜெர்மனியிலிருந்து மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த இணைய வழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். உங்கள் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு சிறப்பு மிகுந்த நாள், ஏன் தெரியுமா? 3ஆம் ஆண்டு நிறைவு விழா, 4ஆம் ஆண்டில் நற்றமிழை நடைபயில செய்யும் ஒரு நன்னாள் இந்நாள் சொல்லலாம். தமிழ்வான் அவையினுடைய நிறுவனர், அன்பு தோழி, சகோதரி கௌசி அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி 3 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது. எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும், எழுத்தெல்லாம் சுடராகி எரிய வேண்டும், பெண் என்றால் தாய் என்று பார்க்க வேண்டும், பெரியோரை அறிகின்ற பெற்றி வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், இலக்கியத்தில் தமிழ்வான் அவையின் மூலமாக இயல், இசை, நாடகம் என முத்தமிழும் சித்திக்கும் தெல்லமுதாய் எத்திக்கும் பரவ செய்த இலக்கிய அமைப்பு இந்த தமிழ்வான் அமைப்பு. இலக்கிய பேச்சாளர்கள் மூலம் இலக்கியத்தின் இனிமையை தந்தவர், செவிக்கு விருந்தாக பல்வேறு இசை நிகழ்ச்சிகள், அது மட்டுமல்லாமல் இளைய சமுதாயத்தினரும் இளையோர்களையும் அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக மிகச் சிறப்பாக கலைகளின் உச்சத்தை உணர்த்தும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் என்று தமிழ்வான் அவை பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் சிறப்புரை வழங்க வந்திருக்கும் பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் துரை மனோகரன் ஐயா அவர்கள், மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்த தமிழ் வளர்க்கும் தமிழ்துறை தலைவர் அவர்களை தமிழ்வான் அவையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் என்ற வள்ளுவர் குறளுக்கு இலக்கணமாக தமிழ் வளர்க்கும் தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ்த்துறை பேராசிரியர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என பாட்டும் செய்யலும் கோத்திடுவீரே, பரத நாட்டிய கூத்திடுவீரே என்பான் எட்டைபுரத்து எரிமலை கவிஞன். நடனமாட வருகை தந்திருக்கும் திவ்யானி சுதாகரன் அவர்களையும் இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரி வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அபீரகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் தேஜஸ்வி ஸ்ரீராமலு அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இசைக்கச்சேரி காட்டு நெடுவானம் கடல் எல்லாம் விந்தையனில் பாட்டினை போல் இன்பம் பாரின் இசை இல்லையடா என்பான் பைந்தமிழ் புலவன் பாரதி. ஆம், இந்தியாவில் இருந்து வருகின்ற வாய்ப்பாட்டு SSV ராஜன் அவர்களையும், ஹார்மோனியம் இசைக்கருவி இசைக்க இருக்கின்ற ஞானகுரு அவர்களையும், மிருதங்கம் வாசிக்க இருக்கின்ற அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களையும், வாய்ப்பாட்டை இணைந்து இசைக்க இருக்கின்ற மணிகண்டன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மனமான உண்மையினை புரட்டலாமோ, மகாசக்தி செய்த நன்றி மறக்கலாமோ? ஆம், எங்களுடைய தமிழ்வான் அவையின் ஆஸ்தான நன்றியுரை வழங்கும் அன்பு சகோதரி கலாநிதி ஜீவகுமாரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவை மட்டுமல்லாமல் தமிழ்வான் அவையில் எல்லா நிகழ்ச்சிகளையும் இணையத்தில் இணைந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் ஆக்கம் வேண்டுமெனில், நன்மை அடைய வேண்டுமெனில், ஊக்கம் வேண்டுமப்பா, ஓயாது உழைக்க வேண்டுமப்பா என்று எங்களை உழைக்க செய்திருக்கிறோம் இணையத்தில் இணைந்திருக்கும் அன்புசார் நல் உள்ளங்களையும் ஆன்றோரையும் சான்றோர் பெருமக்களையும் அனைத்து நல் உள்ளங்களையும் ஜெர்மனி தமிழ்வான் அவையின் சார்பாக வருக வருக என நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி, மிக்க நன்றி பொங்குழலி. வளமையாக உங்களுடைய வரவேற்புரையே சிறந்த ஒரு உரையாகவும் அமைந்திருக்கும். அதற்கேற்ப மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்வான் அவையிலே 3 வருடங்கள் பூர்த்தியாயிருக்கின்ற நாள். இந்த அவையிலே 109 உரையாளர்களும் கலைஞர்களும் தலம் தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். கர்நாடக இசை, இலக்கிய உரைகள், ஆளுமைகள், கௌரவிப்பு, சாதனை பெண்கள் விருதுகள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன.
அதற்கு உதவிய அனைத்து உரையாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு தவறாமல் கலந்து ஆதரவு தருகின்ற, எனக்கு துணையாக இருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும், ஒவ்வொருவராக பேர் சொல்லாமல் விட்டாலும் அத்தனை உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் வானவை தொடர்ந்து நடைபெறுவதற்கு என்னுடைய இலக்கிய பங்களிப்புக்கும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புகளும் அவசியம் என்று சொல்லி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நான் வேண்டி நிற்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. இந்த 3 வருடங்களாக இந்த நிகழ்ச்சி சிறந்த முறையில் நடப்பதற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான் எனக்கு கிடைத்தது. அதற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வு ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஓர் அறிமுகமாக நடைபெற இருக்கின்றது. அகன்ற பரப்பாக ஈழத்து பூதன் தேவனாரிலே ஆரம்பித்து ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு இன்று புலம்பெயர்ந்த இலக்கியமாக விரிவடைந்திருக்கின்றது. ஈழத்து பூதன் தேவனார் தமிழ்நாடு சென்று இலக்கியங்களில் 7 பாடல்கள் இயற்றினார். அதே போல தற்போது ஈழத்து தமிழர்கள் உலகம் முழுவதுமாக பரந்து விரிந்து இலக்கியம் படைக்கிறார்கள். இந்த 40 நிமிடங்களுக்குள் சேராலே அதனை அடக்கி விடுதல் என்பது ஒரு சவால்தான். காப்பியங்கள், தலபுராணங்கள், சிற்றிலக்கியங்கள், நவீன இலக்கியங்கள் என்று பல விதமான நாவல், சிறுகதை என்று சங்கம் தொட்டு இன்று வரை பரந்திருக்கின்ற பரப்பை வந்து சங்க காலம், யாழ்ப்பாணத்து தமிழ்வேந்தர் காலம், போத்துக்கியர் காலம், ஒல்லாந்தர் காலம், ஆங்கிலேயர் காலம், தேசிய எழுச்சி காலம், தற்காலம் என்றும், நடராஜா அவர்கள் மகாவம்சரசர் காலம், ஆரிய சக்கரவர்த்தி காலம், போத்துக்கேயர் ஒல்லாந்த காலம், ஆங்கிலேயர் காலம், தற்காலம் என்றெல்லாம் வகைப்படுத்தியிருக்கின்றார். இன்று எங்களுடைய ஆசான் எப்படி அதை விவரிக்கப் போகின்றார் என்று நாம் எல்லாம் ஆவலாக காத்திருக்கின்றோம். அதற்காக இப்போது சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற கவிஞர், சிறுகதை எழுத்தாளர், நாவலாசிரியர், நாடகாசிரியர், பத்தி எழுத்தாளர், ஆய்வாளர் என்று பலவாறு போற்றப்படுகின்ற ஒரு பத்திரிகைகள் இதழ்களில் கட்டுரை நான் இப்போது அழைக்கின்றேன். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் சொல்லலாம் என்றிருக்கின்றேன். அவரை பற்றி சொல்வதாக இருந்தால், இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் முன்னாள் தமிழ்துறை தலைவராக இருந்தவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முதலாவது முதுகலை எம்ஏ பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். பல்கலைக்கழகத்தில் யட்னா யூனிவர்சிட்டியிலே முதலாவது எம்ஏ பெற்றவரும் இவர். கழகத்திலே தற்கால துணை விரிவுரையாளராக இருந்து பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் நிரந்தர துணை விரிவுரையாளராகவும் முதுநிலை விரிவுரையாளராகவும் பேராசிரியராகவும் இருக்கின்றார். விரிவுரையாளராக இருந்த காலத்திலே எங்களுக்கு இந்த இலக்கியங்கள் பற்றி ஒரு சிறந்த ஒரு விரிவுரையை அவர் எங்களுக்கு நடத்தியிருந்தார். இப்போது ஓய்வு நிலையில் தேராதனை பல்கலைக்கழகத்திலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் வருகை தரு விரிவுரையாளராக, அதாவது விசிட்டிங் லெக்சரராக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். தேராதே பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், இந்திய பல்கலைக்கழகங்கள், எம்பில் கலாநிதி பட்ட ஆய்வேடுகள் செய்கின்ற அவர்களுக்கு ஒரு பரீட்சகராகவும் இப்போது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இவருடைய மெல்லிசை பாடல்கள் இலங்கை வானொலியில் ஒலிபரப்பாகி இருக்கின்றன. இலங்கை வானொலியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருக்கின்றார். இலங்கை வானொலி மலையக சேவையில் பல ஆண்டுகள் வாரந்தோறும் கலையமுதம் என்ற கலை நிகழ்ச்சியையும் தொகுத்து அவர் வழங்கியிருக்கின்றார். ஞான இதழி ஞானம் என்ற இதழிலே எழுத தூண்டும் எண்ணங்கள் என்ற தலைப்பிலே 10 எழுத்துக்களை அவர் பதிவு செய்து கொண்டு வருகின்றார். அதாவது பார்வையின் கரிசி என்ற நாவல், பார்வையும் பதிவும், இலங்கையில் தமிழ் இலக்கிய வளர்ச்சி, ஈழத்து இலக்கிய தரிசனம், பள்ளு இலக்கியமும் பாமரர் வாழ்வியலும், பழம் புனலும் புதுவெள்ளமும் என்ற நூல்களை எல்லாம் எழுதி வெளியிட்டிருக்கிறதோடு சர்வதேச ஆய்வு மாநாடுகளில் ஆய்வாளராக கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரைகளையும் வாசித்திருக்கின்றார். இவ்வாறான பெருமை மிக்க, சிறப்பு மிக்க நல்லாசான் பேராசிரியர் துரைமனோகரன் அவர்கள் இப்போது
ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி உரை நிகழ்த்த வருகின்றார். அவரை அன்போடு கைகூப்பி அழைக்கின்றேன். வாருங்க வாருங்க சார். வணக்கம். உலகளாவிய ரீதியில் தமிழ் மாணவை நிகழ்ச்சியில் இணையவழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பின் 40வது சந்திப்பிலே உலகளாவிய ரீதியில் கலந்து கொள்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்குகின்ற போதே அகலங்கனுடைய அழகான அருமையான தமிழ் வாழ்த்து பாடலை காது குளிர கேட்டேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதே போல தர்வேத்துறை நிகழ்த்திய பூங்குழலி பெருமாள் அவர்களுடைய அருந்தமிழ் உரை என்னை மிகவும் கவர்ந்தது. அழகான தமிழிலே தர்வேத்துறையை அவர் நிகழ்த்தி எங்கள் எல்லோரையும் மனங்குளிரை செய்தார். அவரும் வாழ்க வளர்க. இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்ற சந்தர் கௌரி சிவபாலன் என்னுடைய நல்ல மாணவர்களில் ஒருவர். அவருக்கு கற்பித்த போது அவருடைய வகுப்பிலே இங்கே சபையிலே வீற்றிருக்கின்ற சிவலிங்கமும் அவரும் தமிழ் சிறப்பு மாணவர்களாக பயின்று கொண்டிருந்தார்கள். இருவருமே இன்று புகழ் பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். சிவலிங்கத்தை பற்றி சொல்வதாக ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால் இலங்கையின் சிறந்த பாசகர்களில் ஒருவர் சிவலிங்கம். அவரும் எப்போதும் என்னுடைய அன்புக்குரிய மாணவர். சந்திர கௌரி சிவபாலன் அவர்கள் அன்று நான் என்னுடைய வகுப்பறையிலே மாணவியாக பார்த்த சந்திர கௌரி சிவபாலன் இன்று உலகளாவிய ரீதியிலே கலை இலக்கிய துறையிலே புகழ் பெற்றவராக விளங்குவதை கண்ணார கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமிதம் அடைகிறேன். என்னுடைய மாணவர்கள் எப்போதுமே எங்கெங்கும் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதற்கு சந்திர கௌரி சிவபாலன் நல்லதோர் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அவர் மேன்மேலும் வளர என்னுடைய இன்றைய நிகழ்விலே ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு ஓர் அறிமுகம் என்ற தலைப்பிலே சில வார்த்தைகள் பேச இருக்கின்றேன். உண்மையில் இது ஒரு பெரிய விடயம். இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே எல்லாவற்றையும் உள்ளடக்கி 40 நிமிடங்களிலே சொல்வது என்பது கடினமான காரியம். ஆயினும் ஈழத்து தமிழ் இலக்கியம் தொடர்பான ஒரு சரியான நல்ல புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் என்ற காரணத்தினாலே ஈழத்து தமிழ் இலக்கியம் தொடர்பான முக்கியமான பொதுவான அம்சங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக நவீன இலக்கியம் பற்றிய பரிச்சயம் பலருக்கு உண்டு. ஆனால் ஈழத்து பழந்தமிழ் இலக்கிய பாரம்பரியம் பற்றிய பரிச்சயம் இலங்கையிலே உயர் வகுப்பு மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகங்களிலே தமிழ் சிறப்பு கலை பயிலும் மாணவர்களுக்கும் தெரிந்த விடயமாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்களும் சகலரும் இந்த விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பேராசை, பெரும் அவா. ஆகவே இது இந்த எழுத்து இலக்கியம் தொடர்பாக 2 நூல்களை எழுதியிருக்கிறேன். ஒன்று இலங்கையில் தமிழ் இலக்கிய வளர்ச்சி, மற்றொன்று ஈழத்து இலக்கிய தரிசனம். இன்றைய நிகழ்விலே சுருக்கமான முறையிலே எவ்வளவுக்கு ஈழத்து தமிழ் இலக்கிய பாரம்பரியத்தை சுருக்கமாக தெளிவாக குறிப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டினை அடுத்து மிக நீண்ட காலமாக தமிழ் மக்கள் வாழ்ந்து வரும் நாடாக ஈழம் விளங்குகிறது. தமிழ் இலக்கிய வரலாற்றினை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முக்கியத்துவத்தினை ஈழம் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டின் இலக்கிய வரலாறு ஏறத்தாழ கிமு 3வது நூற்றாண்டு முதல் வளர்ந்து வந்துள்ளது. ஈழத்தின் தமிழ் இலக்கிய வரலாறு
கிபி 14 நூற்றாண்டு முதல் தொடர்ச்சியான வளர்ச்சியை கொண்டுள்ளது. ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் நாட்டின் தமிழ் இலக்கிய வரலாற்றினை பின்தொடர்ந்தும் அதேவேளை தனக்கென தனித்துவ இயல்புகளை கொண்டும் விளங்குகின்றது. ஈழத்து தமிழ் இலக்கியம் ஈழத்து பூதந்தேவனாரோடு தொடக்கம் பெறுவதாக பொதுவாக கருதப்படுகிறது. சில ஆய்வாளர்கள் பூதந்தேவனார் ஈழத்தைச் சேர்ந்தவர் தானா என்பதில் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக விளங்குகிறார். ஆயினும் சங்ககாலத்தை சார்ந்தவராக ஈழத்தைச் சேர்ந்த புலவர் ஒருவர் பங்களிப்பு செய்திருக்க இயலும் என்று கருதுவதில் இந்த தவறும் இல்லை என்றே நான் கருதுகிறேன். தமிழ்நாடு இலங்கைக்கு மிக அண்மையில் இருப்பதாலும் தமிழர்கள் நீண்ட காலமாக ஈழத்தில் வாழ்ந்து வந்திருப்பதனாலும் ஈழத்தைச் சேர்ந்த ஒரு புலவர் சங்க இலக்கியத்துக்கு பங்களிப்பு செய்திருக்க முடியும் என்று கருதுவதில் இத்தகைய தவறும் இல்லை. பூதந்தேவனாரின் பெயர் மதுரை ஈழத்து பூதந்தேவனார் என்றும் வழங்கப்படுவதால் அவர் ஈழத்தில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவராதல் வேண்டும் என்பதை உணர்த்துவதாக கொள்ளலாம். அவரது ஏழு செய்யுள்கள் அகநானூறு, குறுந்தொகை, நெற்றிணை ஆகியவற்றிலே இடம்பெற்றிருக்கின்றன. அவர் கிபி 3 சார்ந்தவராகலாம் என்று பேராசிரியர் வேலுப்பிள்ளை கருதுகிறார். ஈழத்து பூதந்தேவனாரின் இலக்கிய பணி தமிழ்நாட்டிலேயே இடம்பெற்றமையால் ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றின் தொடர்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தில் இருந்து இத்தகைய புலவர்கள் யாழ்ப்பாண மன்னர் காலம் வரைக்கும் தம்மை ஆதரிக்கும் அரசு போன்ற நிறுவன ரீதியான புரவலர்கள் இந்நாட்டில் இல்லாதிருந்தமையால் இயல்பாகவே தமிழ்நாட்டின் மீது கவர்ச்சி கொண்டிருந்திருப்பர். இவ்வகையில் நாம் அறியத்தக்கதாக ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்த முதல் தமிழ் இலக்கியவாதியாக ஈழத்து பூதந்தேவனாரை அடையாளப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதேவேளை ஈழத்தின் வடபகுதியில் அவ்வப்போது தமிழ் சித்தரசுகள் இடம்பெற்று வந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. அவர்கள் வடபகுதியில் பூநகரியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்திருக்கிறார். அவர்களில் புகழ்பெற்ற மன்னனாக எல்லாளன் விளங்கியிருக்கிறார். அனுராதபுர அரசு பலவீனமடைந்த நிலையில் எல்லாளன் கிமு 145 முதல் 101 வரை 44 ஆண்டுகள் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்திருக்கிறார். ஆகவே அவரது ஆட்சியின் போது தமிழ் நூல்கள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற சிங்கள அரசின் காரணமாக தமிழ் நூல்கள் பேணுவார போக்கில் அழிந்திருக்க இடம் உண்டு. அதன் பின்னர் இலங்கையில் சோழர் ஆட்சியின் போது தமிழ் வளர்ச்சியுற்று இருக்கலாம் என்பதை ஆங்காங்கே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் தமிழ் செய்யுள்கள் உணர்த்துகின்றன. கிபி 9 முதல் 13 வரை அனுராதபுரம், கோட்டகம, பதவியா, பண்டுவஸ்துவர் முதலான இடங்களில் கல்வெட்டுகளில் இவ்வாறான தமிழ் செய்யுள்கள் காணப்படுகின்றன. இவற்றை அடிப்படையாக கொண்டு நோக்கும் போது அக்காலகட்டத்தில் ஆங்காங்கு உதிரியாக சில தமிழ் இலக்கிய முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம் என்று தோன்றுகின்றது. தம்புதேனியாவில் ஆட்சி புரிந்த 4 பராக்கிரமபாகுவின் காலத்தில் ஒரு தமிழ் நூல் அரங்கேற்றப்பட்டது. ஈழத்தின் முதல் தமிழ் நூலாக தற்போது அறியப்படக்கூடியதாக இருப்பது சரஸ்வதி மாலை என்ற சோதிட நூல். இந்த நூல் தம்புதேனியாவிலே ஆட்சி புரிந்த 4 பராக்கிரமபாகு என்ற சிங்கள மன்னரின் காலத்தில் அவனது அவைக்கள புலவராக விளங்கிய தேருவரை பெருமாள் என்னும் இயற்பெயர் கொண்ட
போசராச பள்ளிகள் கிபி 1310 சரஸ்வதி மாலை என்ற இந்த நூலை மன்னனுடைய அவையில் அரங்கேற்றினார். போசராசர் தமது தந்தையின் பெயராகிய சரஸ்வதி என்ற பெயரின் அடிப்படையிலேயே தமது நூலுக்கு சரஸ்வதி மாலை என பெயரிட்டுள்ளார். இச்சந்தர்ப்பத்திலே ஒரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட வேண்டும். அதாவது ஒரு சிங்கள மன்னனின் முன்னிலையிலே ஒரு தமிழ் நூல் ஒருபாடு அரங்கேற்றப்பட்டது. எனக்கு இது பற்றி நான் அலசி ஆராய்ந்த போது எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. இதனை எனக்கு தெரிவித்தவர்கள் சிங்கள துறையில் பேராசிரியர்களாக இருக்கின்ற சிங்கள பேராசிரியர்கள் இருவர் எனக்கு இந்த முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவித்தார்கள். அதாவது இந்த போத்துக்கேயருடைய வருகைக்கு முன்னராக இலங்கையில் உள்ள பௌத்த மடாலயங்களிலே மூன்று மொழிகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறார். ஒன்று சமஸ்கிருதம், மற்றது பாலி, மூன்றாவது தமிழ். இந்த மூன்று மொழிகளிலும் விற்பன்னராக இருப்பவர்களைத்தான் அவர்கள் பண்டித என்று குறிப்பிட்டார். இந்த நான்காம் பராக்கிரம பாகு பண்டித பராக்கிரம பாகு என்ற பெயராலும் வழங்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த மூன்று மொழிகளையும் சிங்களம் அவனுடைய தாய்மொழி, அதே வேளையில இந்த மூன்று மொழிகளிலும் பரிச்சயம் கொண்டவனாக இருந்ததனால்தான் அவனுக்கு இந்த பண்டித என்ற சிறப்பு பெயர் கிடைத்தது. ஆகவே பண்டித பராக்கிரமபாகு மன்னன் தமிழ் அறிவு மிக்கவனாக இருந்தமை காரணமாகத்தான் அந்த அவையிலே ஒரு தமிழ் நூல் அரங்கேற்றப்பட முடிந்தது என்பது ஒரு முக்கியமான செய்தி. அதே வேளையிலே அந்த இந்த நூல் சரஸ்வதி மாலை என்ற நூல் அரங்கேற்றப்பட்ட சமயத்திலே மன்னன் மாத்திரம் தமிழறிந்தவனாக இருந்து அங்கு சபையிலே வீற்றிருக்கக்கூடிய பிரதானிகள் தமிழறிவு அற்றவர்களாக இருந்தால் அந்த நூலின் அரங்கேற்றம் சிறப்பாக இடம்பெற்றிருக்க முடியாது. ஆகவே இந்த வகையில் பார்க்கின்ற போதும் அங்கே இயன்றளவு தமிழ் அறிவு கொண்ட ஒரு பிரபுக்கள் சபையாக அந்த சபை இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். அந்த மன்னன் தமிழறிவு பெற்றவராக இருந்தான் என்பது நிச்சயமாக நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விடயம். ஆகவே இந்த வகையிலே தான் ஒரு சிங்கள மன்னனுடைய அவையிலே ஒரு தமிழ் நூல் அரங்கேறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இதை உண்மையிலே இந்த முக்கியமான செய்தியை எனக்கு தெரிவித்த அந்த இரண்டு சிங்கள பேராசிரியர்களுக்கும் நான் நன்றி கூற வேண்டும். அரங்கேற்றத்தின் போது அங்கே உள்ள சபையினர் அந்த நூலை மிகவும் வரவேற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அறிய முடிகின்றது. தமிழ்நாட்டில் இரண்டாம் பாண்டிய பேரரசு காலத்தில் பாண்டிய பேரரசனான மாறவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் ஆரிய சக்கரவர்த்தி என்னும் பெயர் பூண்ட அவனது சேனைத் தலைவன் கிபி 1284 யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி ஒரு தனி அரசை ஏற்படுத்தினார். அக்காலகட்டத்தில் இருந்து கிபி 1619 போர்த்துக்கேயர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றும் வரை ஆரிய சக்கரவர்த்திகள் என்ற பெயரில் யாழ்ப்பாண மன்னர் ஆட்சி புரிந்து வந்திருக்கிறார். ஏறத்தாழ 337 ஆண்டுகள் அவர்களது ஆட்சி காலம் நீடித்தது. ஆரம்பத்தில் சிங்கை என்ற இடம் யாழ்ப்பாண அரசரின் தலைநகரமாக விளங்கியது. சிங்கை என்பது பூநகரி என தற்போது அறியப்படுகிறது. பின்னர் கிபி 1450 நல்லூர் தலைநகரமாக அமைய தொடங்கியது. கிபி 14-15 நூற்றாண்டுகளில் யாழ்ப்பாண அரசு இலங்கையிலேயே உன்னத நிலையில் இருந்தது. யாழ்ப்பாணத்தை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்திகளில் சிங்கை சேகராச சேகரனும் நல்லூர் பரராசேகரனும் புகழ்பெற்ற மன்னர்களாக விளங்கியிருக்கிறார்கள். அவர்களது காலத்திலே பல தமிழ் நூல்கள் தோன்றி ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு சிறந்த பாதையை அமைத்து கொடுத்தனர்.
யாழ்ப்பாண அரசின் தோற்றத்தின் பின்னரே ஈழத்தில் தொடர்ச்சியான தமிழ் இலக்கிய வளர்ச்சியை காண முடிகின்றது. ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றின் திறவுகோலாக திகழ்வது யாழ்ப்பாண தமிழ் மன்னர் காலமாம். கிபி 14 நூற்றாண்டில் இருந்து ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி தொடர்ச்சியான பாதையிலே செல்ல தொடங்குவதை காணலாம். யாழ்ப்பாண மன்னர் காலத்தில் இருந்து இடப்பட்ட அத்திவாரமே இன்று வரை ஈழத்துக்கென தனித்துவமான ஓர் இலக்கிய செல்லறியை ஏற்படுத்திய அக்காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு தமிழ் இலக்கிய வளர்ச்சி ஏற்பட்டிருந்த போதிலும் தமிழர் பெருமளவில் வாழ்ந்து வந்திருக்கும் மற்றைய தமிழ் பிரதேசங்களான திருகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு பகுதிகளிலும் ஆர்வம் மிக்க இலக்கிய முயற்சிகள் நடைபெற்றுள்ளன. யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இரகு வம்சம், பரராசசேகரன் உலா முதலான இலக்கியங்கள், மையா பாடல், கைலாய மாலை, இராசமுறை முதலான வரலாற்று தொடர்பான நூல்களும் சகராசசேகர மாலை என்னும் சோதித நூலும் சகராசசேகரம், பரராசசேகரம் ஆகிய வைத்திய நூல்களும் தோன்றின. இவற்றுள் பரராசசேகர நூலா, இராசமுறை ஆகியவை இன்று கிடைக்க முடியாமலே போய்விட்டன. திருகோணமலையை அடிப்படையாக கொண்டு தட்சிண கைலாச புராணம், திருக்கரசை புராணம் முதலான தலபுராணங்களும், கோடேஸ்வர கல்வெட்டு என்னும் வரலாற்று தொடர்பான நூலும் தோன்றியுள்ளன. முல்லைத்தீவு பிரதேசத்தில் பொதுமக்கள் சார்பு இலக்கியமாகிய கதிர்மலை பள்ளு தோன்றியுள்ளது. மட்டக்களப்பு பிரதேசத்தை அடித்தளமாக கொண்டு கண்ணகி வழக்குறை என்ற காவியம் தோன்றியுள்ளது. இவற்றின் அடிப்படையில் நோக்குகின்ற போது யாழ்ப்பாண தமிழ் மன்னர் காலத்தில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகியவை முக்கிய இலக்கிய பிரதேசங்களாக விளங்கியுள்ளமை தெளிவாக ஈழத்தின் தமிழ் நாடக வரலாற்றுக்கான அடிப்படையை ஏற்படுத்திய நூலாக கதிரமலை பள்ளு விளங்குகிறது. கதிரமலை பள்ளு இலக்கிய வடிவம் பெறுவதற்கு முன்னர் நாடகமாக நடிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் சோழ பெருமன்னர் காலத்தில் உலா என்னும் சிற்றிலக்கியம் அரச சார்பு பெற்று வளர்ச்சி அடைந்தமை போன்று யாழ்ப்பாண மன்னர் காலத்தில் பரராசசேகரன் உலா அரச சார்பு கொண்ட இலக்கியமாக விளங்கிய தமிழ்நாட்டில் காவிய வளர்ச்சியிலே தெற்கு நிலை ஏற்பட தொடங்கும் போது வம்சமும் கண்ணகி வழக்குறையும் தோன்றின. முதன் முதலாக தமிழ் மன்னர் பரம்பரையொன்று தொடர்ச்சியாக ஆளத் தொடங்கியதால் கவிஞர் மத்தியில் ஏற்பட்ட பெருமித உணர்வு இக்காவியங்களின் தோற்றத்துக்கு காரணமாக அமைந்திருக்கலாம். ஆரிய சக்கரவர்த்தியில் என்ற பெயர் பூண்ட யாழ்ப்பாண மன்னர்கள் இலக்கிய வளர்ச்சியிலும் அறிவியல் தொடர்பான வளர்ச்சியிலும் ஈடுபாடு கொண்டவர்களாக விளங்கி அவர்கள் அளித்த ஆதரவே பல்துறை சார்ந்த நூல்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. அதனால் புலவர் பெருமக்களும் தம்மை ஆதரித்த சகராசசேகரன், பரராசசேகரன் முதலானோரை தமது நூல்களில் போற்றி புகழ்ந்துள்ளனர். யாழ்ப்பாண மன்னர்களில் சிலர் கவிஞர்களாகவும் விளங்கினர் என்பதும் குறிப்பிட இடத்து தமிழ் இலக்கியத்தில் தேசிய உணர்வினை பாய்ச்சும் முயற்சியையும் யாழ்ப்பாண மன்னர் கால இலக்கியங்களில் காண முடிகின்றது. தட்சிண கைலாச புராணத்திலே ஈழமண்டல சருக்கம், திருக்கரசை புராணத்தில் இலங்கை சருக்கம், கதிர்மலை பள்ளில் மூத்தவள்ளி இலங்கையின் வளத்தை கூறும் பகுதிகள் முதலானவை இலங்கை என்ற தேசிய உணர்வின் வெளிப்பாடுகளாக அமைந்தவையாகும். தமிழ்நாட்டின் இலக்கிய போக்கில் அக்காலகட்டத்தில் இருந்து சற்று மேலோங்க தொடங்கிய வித்துவ சிறப்பினை புலப்படுத்தும் நோக்கின் ஒரு பிரதிபலிப்பை ஈழத்திலும் காண முடிகிறது. இரகு வம்மிசம் அதற்கு சிறந்த உதாரணமாக விளங்குகிறது.
வடமொழி நூல்களில் இருந்து மொழிமேற்பு முயற்சிகள் அக்காலகட்டத்தில் இடம்பெற்றிருந்தன. யாழ்ப்பாண மன்னர் கால இலக்கிய முயற்சிகளை நோக்கும் போது அக்காலகட்டத்துக்கு முன்னரே இலங்கையில் தமிழ் நூல்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்று கருத வேண்டியுள்ளார். ஆயினும் நூல்களை பேணுவாரும் புலவர்களை நிறுவன ரீதியாக ஆதரிப்போரும் இன்மையால் முன்னர் தோன்றிய நூல்கள் அழிந்திருக்கும் என்று கருத வேண்டியுள்ளது. யாழ்ப்பாண அரசின் வீழ்ச்சியை தொடர்ந்து போத்துக்கேயரின் ஆட்சி 1619 முதல் 1658 வரை ஈழத்தின் வடபிரதேசத்தில் இடம்பெற்றது. இலங்கை முழுவதிலும் அதே வேளையில் ஈழத்தின் வடபிரதேசம். ஆயினும் கிபி 16 நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்தே அவர்களின் செல்வாக்கு யாழ்ப்பாணம் மன்னார் ஆகிய பகுதிகளில் இடம்பெற தொடங்கிவிட்டது. போத்துக்கேயரால் கத்தோலிக்க மதம் ஈழத்தில் அறிமுகமாகியது. போத்துக்கேயர் கத்தோலிக்கத்தை பரப்புவதில் அதி தீவிரமானவர்களாக விளங்கினார். போத்துக்கேயர் காலத்தில் ஈழத்து தமிழ் இலக்கியத்தில் புதிய போக்கு தோற்றம் பெறுவதை காணலாம். போத்துக்கேய காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இரு கத்தோலிக்க நூல்கள் கத்தோலிக்க இலக்கியங்கள் தோன்றின. ஒன்று ஞானப்பள்ளு, மற்றது அர்ச் யாகப்பர் அம்மானை அல்லது சந்தியாகுமாயோர் அம்மானை என்று குறிப்பிடப்படுகின்ற அம்மானை நூல். மன்னாரை களமாக கொண்டு புதுகேர் காலத்திலே மன்னாரை களமாக கொண்டு கிறிஸ்தவ கலை இலக்கிய முயற்சிகள் படிச்சு பெற தொடங்குகின்றன. போத்துக்கேயர் வருகையை அடுத்து அவர்களது நாடக பாரம்பரியங்கள் கத்தோலிக்க மதம் பெருமளவு பரவிய மன்னார் முதலான இடங்களில் ஈழத்து நாடக பாரம்பரியங்களுடன் இணைந்து வளர்ச்சி பெற தொடங்கின. கத்தோலிக்க மக்களின் நாடகத்துறை ஈடுபாடு காரணமாக ஈழத்து கூத்துவரவில் வழங்கி வந்த ஆட்ட முறைகள் கைவிடப்பட தொடங்கின. பாடல்கள் அவற்றில் முக்கியத்துவம் பெறத் தொடங்கின. மேடை அமைப்பிலும் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. பேராசிரியர் மௌனகுரு குறிப்பிட்டவை போன்று ஈழத்து கூத்து மரபில் இந்து மரபு கத்தோலிக்க மரபு என இரு கிளைகளை அவதானிக்க முடிகின்றது. போத்துக்கேயர் காலத்தில் இருந்து ஈழத்து தமிழ் இலக்கியம் புதிய பொருள் வளமும் புதிய சொல்வளத்தையும் பெற தொடங்கியது. போத்துக்கேயரிடம் இருந்து கிபி 1658 ஒல்லாந்தர் ஈழத்தின் கரையோர பகுதிகளை கைப்பற்றி 1796 வரை 138 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர். ஒல்லாந்தரால் புரட்டசாந்து மதம் ஈழத்தில் அறிமுகமாகியது. ஒல்லாந்தர் காலத்திலும் ஈழத்து தமிழ் இலக்கியம் புதிய வளத்தை பெறத் தொடங்கியது. ஒல்லாந்தர் ஆட்சியில் ஓரளவு மத சுதந்திரம் சிந்தனை சுதந்திரம் காணப்பட்டதால் அதிகமான தமிழ் நூல்கள் எழும் வாய்ப்பு ஏற்பட்டது. தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலும் வேகம் காணப்பட்டது. பல்துறை சார்ந்த இலக்கிய வளர்ச்சி அவர்கள் காலத்தில் ஏற்பட்டது. யாழ்ப்பாண தமிழ் மன்னர் காலத்தின் பின் தமிழ் காவிய வளர்ச்சியை ஒல்லாந்தர் காலத்தில் காண முடிகிறது. திருச்செல்வர் காவியம் கஞ்சன் காவியம் முதலானவை அக்காலத்திலே தோன்றின. சிற்றிலக்கிய வளர்ச்சியிலும் ஒரு வேகம் காணப்பட்டது. தூது, காதல், கோவை, பள்ளு, குறவஞ்சி, ஊஞ்சல், அம்மானை, பதிகம், அந்தாதி என்று பல்வேறு சிற்றிலக்கியங்கள் தோன்றின. இந்து மதம் சார்பான விரதங்களின் மகிமையை கூறும் நூல்கள் பல தோன்றின. ஒல்லாந்தர் காலத்திலும் பொதுமக்கள் சார்பு இலக்கியங்களான பள்ளு, குறவஞ்சி, அம்மானை முதலான இலக்கிய வடிவங்களை புலவர்கள் கையாண்டனர். 18 நூற்றாண்டில் மன்னார் மாதோட்டத்தைச் சேர்ந்த லோரஞ்சு புலவர் பொதுமக்கள் பாடி பயன்பெறும் முறையிலே பல கிறிஸ்தவ கீதங்களை இயற்றி மக்கள் முன் பரப்பினார்.
மரபு வழி இலக்கியங்கள் வாயிலாகவும் கிறிஸ்தவர்களின் இலக்கிய இடம்பெற்றன. அருளப்ப நாவலர் என பெயர் பெற்ற உலோக சிக்கர் காவியம் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டார். கிபி 17 நூற்றாண்டு முதல் வடமோடி தென்மோடி மரபுக்கூத்து நூல்கள் பெருகத் தொடங்குவதை காணலாம். தமிழ் கூத்து நூல்களின் பிதாமகராக கருதப்படுபவர் யாழ்ப்பாணம் வட்டுக்கொட்டியைச் சேர்ந்த கணபதி ஐயர். இவரது பாலபீமன் நாடகமே இன்று கிடைக்கும் கூத்து பிரதிகளில் மிக பழமையானது. இவர் வேறு சில நாடகங்களையும் எழுதியுள்ளார். இவரது காலத்தில் வேறு பலரும் நாடக முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். நாடகத்துறை தொடர்பாக நோக்கும் போது பிரதேச எல்லைகள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, மன்னார், லாபம் என விரிவடைய தொடங்குவதை காணலாம். ஒல்லாந்தர் காலத்தில் ஈழத்து தமிழ் உரநடையின் வளர்ச்சிக்கான ஆரம்ப முயற்சிகளை காண முடிகிறது. பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலிருந்து சமய சார்பை கடந்த நிலையிலும் தமிழ் உரைநடை வளர்ச்சி பெற தொடங்குவதை காணலாம். மாதகல் மயில்பாகன புலவரின் உரைநடை இதற்கு தக்க எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இவ்வாறு ஈழத்தில் ஒல்லாந்த காலத்தில் வளரத் தொடங்கிய தமிழ் உரைநடை 19 நூற்றாண்டில் பருவமடைய தொடங்கியது. புதிய பொருள் வளத்தை பெற்றதோடு புதிய வேற்றுமொழி சொற்களையும் பெற்றுக் கொண்டது. பேச்சு வழக்கு சொற்களும் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்பட தொடங்கின. வடமொழியில் இருந்தும் சில நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டன. ஒல்லாந்தர் காலத்தில் தோன்றிய சில நூல்கள் அழிந்துவிட்டன. ஒல்லாந்தர் காலத்து ஈழத்து இலக்கிய போக்கினை இனங்காட்டத்தக்க முக்கிய இலக்கியவாதிகளாக பரத பண்டிதர், நல்லூர் சின்னத்தம்பி புலவர், இணுவை சின்னத்தம்பி புலவர், மாதகல் மயில்வாகன புலவர், உலோகசிங்க முதலியார், வீரக்கோன் முதலியார், மாவை சின்னக்குட்டி புலவர், கூழங்கை தம்பிரான், மாதோட்டத்து லோரஞ்சு புலவர் முதலானோரை குறிப்பிடலாம். ஒல்லாந்தர் காலத்திலே அவர்கள் வசம் இருந்த ஈழத்தின் கரையோர பிரதேசங்களை 1796 ஆங்கிலேயர் கைப்பற்றிக் கொண்டனர். 1815 கண்டி அரசும் ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் வந்தது. 1948 பிப்ரவரியில் இலங்கை சுதந்திரம் பெறும் வரை ஆங்கிலேயர் ஆட்சி நீடித்தது. போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆட்சிகளை விட ஆங்கிலேயருடைய ஆட்சி பெரிதும் வேறுபட்ட வகையில் அமைந்தது. அரசியல், பொருளாதார, சமூக, பண்பாட்டு துறைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. 1831 முதல் பல்வேறு அரசியல் சீர்திருத்தங்கள் ஈழத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதேவேளை ஈழத்தவர்கள் படிப்படியாக அரசியலில் பங்கேற்கும் நிலையும் ஏற்பட்டது. ஆங்கிலேயர் தமது முதலாளித்துவ பொருளாதார முறையினை ஈழத்தில் அறிமுகப்படுத்தினர். அதன் விளைவாக அதுவரை நிலவி வந்த நிலப்பிரபுத்துவ சமுதாய முறையில் சிதைவு ஏற்பட தொடங்கியது. ஈழத்தின் மலையக பிரதேசங்களில் கோப்பி, தேயிலை, ரப்பர் தோட்டங்களை ஏற்படுத்தி ஈழத்தின் பொருளாதாரம் பெருமளவு பெருந்தோட்ட பயிர் செய்கையில் தங்கியிருக்குமாறு ஆங்கிலேயர் செய்தனர். அத்தகைய பெருந்தோட்டங்களில் உழைப்பதற்காக இந்தியாவில் இருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டனர். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது ஆங்கிலம் மூலமான நவீன கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் ஊடாக கல்வி கற்ற மத்தியதர வர்க்கம் உருவாக தொடங்கியது. ஆங்கில கல்வி பெற்ற மத்திய புதிய கல்விமான்களும் நவீன இலக்கிய ஆர்வலர்களும் தோன்ற தொடங்கினர். 20 நூற்றாண்டில் நவீன இலக்கிய வளர்ச்சிக்கு சாதகமான சுவடுகளை நாம் 19 நூற்றாண்டில் இருந்து இடம் கண்டுகொள்ள முடிகின்றது. 19 நூற்றாண்டில் இருந்தே அச்சு அந்திர வசதி,
சுதேசிகளின் கரங்களை எட்டத் தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டில் ஏற்படத் தொடங்கிய பத்திரிகை வளர்ச்சியும் இலக்கிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்தது. பழந்தமிழ் நூல்களை உரைநடையில் வழங்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட தொடங்கின. ஈழத்தில் நாவல், சிறுகதை முதலான புதைகதை முயற்சிகள் தோன்றும் முன்னர் கதை எழுதும் முயற்சிகள் நடைபெற்றுள்ளன. ஆனால் சதாசிவம் பிள்ளையின் நன்னறி கதா சங்கிரகம், சந்தியாக பிள்ளையின் கதா சிந்தாமணி முதலியன சிறிய கதைகளின் தொகுப்புகளாக அமைந்தன. ஈழத்தில் தமிழில் ஆக்க இலக்கிய முயற்சிகள் உரைநடையில் இடம்பெறுவதற்கு இவை அடித்தளம் விட்டன. முதல் நாவலாக 1885 முகமது காசிம் சித்திலப்பை எழுதிய அசன்பேயுடைய சரித்திரம் விளங்குகின்றார். அதனைத் தொடர்ந்து பல நாவல்கள் ஈழத்தில் தோன்ற தொடங்கி ஈழத்து 3வது நாவலாகவும் தமிழின் முதலாவது வரலாற்று நாவலாகவும் விளங்குவது திருகோணமலையைச் சேர்ந்த சீக்க சரவணமுத்து பிள்ளையினுடைய மோகனாங்கி என்ற நாவலாகும். இலக்கியத்தை பொறுத்தவரையிலே பெரும்பாலும் மதச்சார்பு கொண்ட நிலையிலேயே ஆரம்பத்தில் 19ஆம் நூற்றாண்டு அதே வேளையிலே மரபு ரீதியான சில இலக்கிய வடிவங்கள் ஊடாக புதுமை நாட்டமும் சமகால சிந்தனையும் கொண்ட கவிஞர் சிலர் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து புதுவகை இலக்கியங்களை படைக்க முற்பட்டனர். இவர்களுள் முன்னோடிகளாக கொள்ளத்தக்கவர்கள் இருவர். ஒருவர் பரகவி சுன்னாகம் முத்துக்குமார கவிராசன். இவர் அந்நியர் ஆட்சியில் ஏற்பட்ட கலாசார சமுதாய முரண்பாடுகளை காலத்தின் தேவைக்கேற்ப எளிமையாக பாடியுள்ளார். மற்றவர் உடுப்பட்டி குமாரசுவாமி முதலியார். 1866 முதல் 77 வரையிலே யாழ்ப்பாண பிரதேசத்தில் இடம்பெற்ற கொடும் பஞ்சம் குறித்தும் கொள்ளை நோயினால் இறந்த மக்களின் பரிதாப நிலை குறித்தும் சமுதாய உணர்வுடன் பாடியுள்ளார். 19ஆம் நூற்றாண்டில் புராணம் என்னும் பழைய இலக்கிய வடிவத்தில் புதிய பொருளை அமைத்து சில புலவர்கள் பாடியுள்ளனர். கனகி புராணம் பாடிய சுப்பையனார், தால புராணம் பாடிய அச்சுவேலி காசிநாத புலவர், கோட்டு புராணம் பாடிய கோப்பாய் ராமலிங்கம் ஆகியோர் இவ்வகையில் குறிப்பிடத்தக்கவர்கள். அதேவேளையிலே தூது இலக்கிய வடிவத்தில் பெண் விடுதலையை முன்வைத்து எழுதியவர் தீத சரவணமுத்து பிள்ளை. இவரது தத்தை விடு தூது பாரதியினுடைய பெண் விடுதலை தொடர்பான கருத்துகளுக்கு உரமூட்டி இருக்கலாம் என பேராசிரியர் கைலாசபதி கருதுகிறார். இந்த வகையில் இந்த நூல் தத்தை விடு தூது என்ற தீத சரவணமுத்து பிள்ளையினுடைய நூல் முக்கியமானது. 19ஆம் நூற்றாண்டின் பின்னணியில் நோக்கும் போது ஒரு முற்போக்கான இலக்கியமாக தத்தை வீடு தூது விளங்குகின்றது. 19ஆம் நூற்றாண்டில் இருந்து ஈழத்து தமிழ் கவிதை மெல்ல மெல்ல எளிமையை நோக்கி செல்வதை காணலாம். கிராமங்களில் வாழ்ந்து கிராமிய பண்பாடுகளின் அடிப்படையில் இசை மரபு தழுவி பாடிய கிராமிய முஸ்லிம் புலவர்களின் முயற்சிகளும் கருத்தில் கொள்ளத்தக்கவை. புத்தளம் பிரதேசத்தைச் சேர்ந்த புலவர்கள் சிலர் 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் இசை தழுவிய தமது கிராமிய பாடல்களால் மக்கள் மனங்களை கவர்ந்தனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கூறாக தெள்ளப்பா என்று அழைக்கப்பட்ட ஷேகு இஸ்மாயில் புலவரும் பரஹரி ஷேகு அலாவுதீனும் விளங்குகின்றனர். இஸ்லாமிய பண்பாட்டின் அடித்தளத்தில் நின்று சமுதாயம் பற்றிய தமது பிரஜையையும் அவர்கள் புலப்படுத்தினர். புத்தளம், மன்னார், அனுராதபுர மாவட்டங்கள் உட்பட முஸ்லிம்கள் செறிந்து வாழும் பல்வேறு பிரதேசங்களிலும் இத்தகைய கிராமிய புலவர்கள் தமது கவியாற்றலை புலப்படுத்தி வந்துள்ளனர். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் நாடகத்துறையில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட தொடங்கின. அந்நூற்றாண்டிலும் கூத்துகள் ஆடப்பட்டு வந்த போதிலும் புதிதாக விலாசம் என்னும் நாடக வடிவம்
தமிழ்நாட்டில் இருந்து இலங்கையில் அறிமுகமாகியது. தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் கூத்து, விலாசம், சபா, இசை நாடகம் என நாடக வடிவங்கள் வளர்ச்சி பெற தொடங்கின. அதேவேளை 19ஆம் நூற்றாண்டு பல நரவுவளை கூத்து ஆசிரியர்களையும் ஈழத்து நாடகத்துறைக்கு அளித்தது. லோரன்சு புலவரின் பேரன் ஈத்தாம்பிள்ளை, ஆறுமுக நாவலரின் தந்தை கந்தப்பிள்ளை உட்பட பலர் இத்துறையிலே ஈடுபட்டனர். 19ஆம் நூற்றாண்டின் ஈழத்து தமிழ் நாடகத்தின் களம் மேலும் விரிவு பெற்று மலையகமும் அப்பிரதேசங்களுள் ஒன்றாக விளங்க தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தமிழ்நாட்டில் இருந்து ஈழத்தின் பெருந்தோட்டங்களுக்கு தொழிலாளர்களாக வந்த மக்கள் காமன் கூத்து, அர்ச்சுனன் தபசு, பொன்னர் சங்கர் முதலான கூத்துகளை அறிமுகப்படுத்தினர். 19ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் அறிஞர்களின் அரும் பணிகளுள் 19ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் அறிஞர்களுடைய அரும் பணிகளுள் ஒன்று பதிப்புத்துறை பணியாகும். அந்நூற்றாண்டில் ஈழத்தவரே பதிப்புத்துறையில் முன்னோடிகளாக விளங்கினார். ஆறுமுக நாவலர் சீவை தாமோதரன் பிள்ளை, ச தம்பிமுத்து பிள்ளை, பல்வை வைத்தியலம் பிள்ளை முதலானோர் இத்துறையில் சிறப்பான பணிகளை ஆற்றினர். வித்துகளையும் 19ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் அறிஞர்கள் ஊன்றி சென்றனர். இவ்வகையில் சைமன் காசிச்செட்டியின் தமிழ் புளூட்டா என்னும் ஆங்கில நூல், ஆனல் சதாசிவம் பிள்ளையின் பாவலர் சரித்திர தீபகம், சிவை தாமோதரம் பிள்ளை வீரசோழிய பதிப்புரையிலே குறிப்பிட்டிருந்த தமிழ் பாஷையின் கால வருத்தமானம் முதலானவை குறிப்பிடத்தக்கவை. மல்லாகம் தி கரகசபை பிள்ளை எழுதிய 1800 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தமிழர் என்ற நூல் பழந்தமிழரின் பெருமையை உலகறிய செய்தது. 19ஆம் நூற்றாண்டில் பல்வேறு அகராதி முயற்சிகளும் ஈழத்தில் மேற்கொள்ளப்பட்டன. 1833 இருந்து இத்தகைய முயற்சிகள் தொடக்கம் பெற்றன. அமெரிக்க மிஷனை சார்ந்த வின்ஸ்லா, பீட்டர் பெர்சிவல் முதலான கிறிஸ்தவ மதகுருமார்கள் இத்தகைய முயற்சிகளில் முன்னின்று உழைத்தனர். அவர்களுக்கு உதவியாக உடுவில் சந்திரசேகர பண்டிதர், கரோல் விஸ்வநாத பிள்ளை, வில்லியம் நெவின்ஸ் முதலான ஈழத்தவர்கள் செயற்பட்டனர். 19ஆம் நூற்றாண்டில் ஈழத்தில் பல்வேறு மொழிபெயர்ப்பு முயற்சிகளும் இடம்பெற்றன. தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கும், ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கும், வடமொழியில் இருந்து தமிழுக்கும் மொழிபெயர்ப்புகள் நடைபெற்றன. 19ஆம் நூற்றாண்டு என்றதும் உடனே நினைவுக்கு வரக்கூடியவர் ஆறுமுகனாவார். வீரமாமுனிவருக்கு பின் தமிழ் உரைநடையை புதிய பாதையில் செல்ல வைத்தவர் ஆறுமுகனாவார். சந்தி விகாரங்களை களைந்து இலக்கண வழுக்கள் அற்ற முறையிலே அவர் உரைநடையை கையாண்டார். ஆங்கில மொழியில் பயன்படுத்துவது போன்று நிறுத்த குறியீடுகளை தமிழ் உரைநடையில் அவர் பயன்படுத்தினார். இதனால் தமிழ் உரைநடை முன்னனை விட தெளிவும் ஒளிவும் பெற்றது. 19ஆம் நூற்றாண்டில் ஈழத்தின் புகழை வெளியுலகிற்கு தெரியப்படுத்தியவர்களாக ஆறுமுக நாவலர் சீவை தாமோதரம் பிள்ளை, உடுப்பிட்டி சிவசம்ப புலவர், யாழ்ப்பாணம் பகிருத்தியின் புலவர், முகமது காசிம் சித்திரப்பை ஆகியோர் விளங்குகின்றனர். 20ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியம் இயல்பாகவே சமுதாய சார்பு, தேசிய விழிப்புணர்வு, மண் வாசனை முதலானவற்றை உள்ளடக்கிய போக்கில் வளரத் தொடங்கியது. 1930களில் குறிப்பிடத்தக்க அம்சமாக தமிழ் பத்திரிகைகளின் பெருக்கம் ஈழத்தில் ஏற்படுகிறது. ஈழத்து நவீன தமிழ் இலக்கிய வரலாற்றில் 1940கள் முக்கிய காலகட்டமாக விளங்குகிறது. யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்ட மறுமலர்ச்சி சங்கம், அதன் வெளியீடாக அமைந்த மறுமலர்ச்சி சஞ்சிகை ஆகியவை நவீன இலக்கிய துறையில் புதிய பங்களிப்புகளுக்கு வித்திட்டன. 1948 கிடைத்த சுதந்திரத்தின் பின்னர் 1950களில் இருந்து ஈழத்து தமிழ் இலக்கியத்தில் புதிய விழிப்புணர்வு ஏற்படுகின்றது.
இன சமூக பொருளாதார விடுதலை உணர்வுகள் விடுதலை உணர்வுகளை பிரதிபலிக்கும் இலக்கியங்கள் தோன்ற தொடங்குகின்றன. சமுதாயத்தின் அடிமட்ட நிலையினன்றும் புதிய எழுத்தாளர் விழா நவீன இலக்கிய முயற்சிகளில் ஆர்வத்தோடு ஈடுபட தொடங்குவதை காணலாம். 1960களில் இருந்து சமுதாய உணர்வு மிக்க படைப்புகள் ஈழத்தில் பெருகத் தொடங்குவதை காணலாம். புனைகதைகளின் இலக்கிய தரம் பற்றி பண்டித பரம்பரையினருக்கும் முற்போக்கு இலக்கியவாதிகளுக்கும் இடையே சர்ச்சைகளும் ஏற்பட்டன. அதேவேளை 1960களில் பல்கலைக்கழகத்தில் இருந்து புதிய எழுத்தாளர் பரம்பரையொன்றும் முக்கியத்துவம் பெற தொடங்கியது. அதேவேளை 1960கள் முதலாக ஈழத்தில் மலையக தமிழ் இலக்கியமும் முக்கியத்துவம் பெற்று வளர தொடங்கியது ஒரு முக்கியமான செய்தியா. '70களில் ஈழத்தின் தமிழ் இலக்கியத்தின் களங்கள் மேலும் பெருக்கமடைவதை காணலாம். யாழ்ப்பாணம் முதல் திக்குவெல்லை வரையிலே இலக்கிய களங்கள் விரிவடைய தொடங்கின. முன்னரே நான் குறிப்பிட்டவை போன்று யாழ்ப்பாண தமிழ் மன்னர் காலத்தில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகியவையே ஈழத்து தமிழ் இலக்கிய களங்களாக விளங்கின. பின்னர் போத்துக்கேயர் ஒல்லாந்தர் காலங்களில் இருந்து மன்னாரும் சிலாபமும் இவற்றுடன் இலக்கிய களங்களாக இணைய தொடங்கின. 1970களில் இருந்து புதிய புதிய பிரதேசங்கள் இலக்கிய களங்களாகும் வளர்ச்சி நிலை ஏற்பட தொடங்குவதை காணலாம். 20ஆம் நூற்றாண்டின் இறுதி இரு தசாப்தங்களிலும் அரசியல் அடக்குமுறைகளுக்கு எதிரான விடுதலை உணர்வும் பெண்ணிய சிந்தனையும் முக்கியத்துவம் பெற தொடங்குகின்றன. அதேவேளை 1980களில் இருந்து புலம்பெயர் இலக்கியம் என்ற புதிய முக்கிய கிளையொன்று ஈழத்து இலக்கியத்தில் இடம்பெற தொடங்குவதை காணலாம். புலம்பெயர்ந்தோர் இலக்கியம் என்ற பொருத்தமான அழகான சொற்றொடரை ஈழத்து முன்மொழிந்தார். இன்று புலம்பெயர்ந்தோர் இலக்கியத்தை தவிர்த்து ஈழத்து இலக்கியத்தை பார்க்க முடியாத நிலையை கலை இலக்கியத்தின் பல்வேறு துறைகளிலும் புலம்பெயர் கலை இலக்கியவாதிகள் சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றனர். ஞானம் சஞ்சிகை ஈழத்து புலம்பெயர் இலக்கியம் என்ற தனியான சிறப்பிதழையும் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் இலக்கியங்களின் ஊடாக சர்வதேச பண்பாட்டு கோலங்களையும் ஈழத்து இலக்கியம் தரிசித்து வருகின்றது. ஈழத்து நவீன தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் பெண் எழுத்தாளர்களின் பங்களிப்புகளும் விதந்து குறிப்பிடத்தக்கன. இவை தனியாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு தனியான பகுதி, ஆகவே சுருக்கமாக இங்கே குறிப்பிடுகிறேன். 19ஆம் நூற்றாண்டில் ஆறுமுக நாவலரும் சீவை தாமோதரம் பிள்ளையும் தத்தம் துறைகளில் தமிழ்நாட்டுக்கே முன்னோடிகளாக விளங்கியமை போன்று 20ஆம் நூற்றாண்டில் சுவாமி விபுலானந்தரும் தனிநாயகம் அடிகளாரும் பேராசிரியர்கள் கைலாசபதி, சிவத்தம்பி முதலானோரும் முன்னோடிகளாக விளங்குகின்றனர். 20ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியத்தின் தொடர் வளர்ச்சி 20ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியத்தின் தொடர் வளர்ச்சியை 21ஆம் நூற்றாண்டிலும் காண முடிகின்றது. 21ஆம் நூற்றாண்டிலும் வியக்கத்தக்க பங்களிப்புகள் ஈழத்து இலக்கியம் தொடர்பாக இடம்பெற்று வருகின்றன. 21ஆம் நூற்றாண்டின் ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் புலம்பெயர் இலக்கியவாதிகள் உட்பட பலரும் சாதனை நிகழ்த்துவர் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே உண்டு. அதற்கு இந்த நிகழ்வே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இவ்வளவு நேரம் என்னால் இயன்றவரை சுருக்கமான முறையிலே ஒரு பெரிய பொருளை இயன்றவரையும் சுருக்கமாக நான் குறிப்பிட்டேன். காலப்போக்கிலே சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போது தனித்தனியாக அதை பற்றி சொல்லலாம். உண்மையிலே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தோ ஒரு அருமையான நிகழ்ச்சியை தயாரித்து அளித்துக் கொண்டிருக்கிற
என்னுடைய மாணவி சந்திரகௌரி சிவபாலன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும். வாழ்க வளர்க. நன்றி நன்றி, மிக்க நன்றி சார். மிக சிறப்பாக ஒரு விதிமுறை கேட்ட ஒரு உணர்வு இந்த இந்த மணித்துளி ஒரு மணித்துளியும் எனக்கு ஏற்பட்டது. மிக சிறப்பாக மிக சிறப்பாக இருந்தது. இதிலே நான் ஒன்று கேட்க நினைத்தேன். இந்த பொன்னசங்கர் அது வந்து எங்களுடைய இலக்கிய இலக்கியத்திலையும் அது இடம் பெற்றதா? எது பொன்னசங்கரா? ஓ பொன்னசங்கர். ஓ ஏனென்றால் மலையகத்துக்கு வருகை இருந்த இந்திய தொழிலாளர்களின் வருகையினாலே அந்த அவர்கள் அங்கே பயின்ற நாடக பயில்களும் இங்கே மேற்கொள்ளப்பட்டன. ஆகவே பொன்னசங்கரும் இங்கே பயிலப்பட்டு வருகிறது. அவர்கள் இங்கு வந்த தொழிலாளர்கள் வாயிலாக தான் அவை கொண்டுவரப்பட்டன. மிக சிறப்பாக இருந்தது. ஆண்டு ரீதியாக காலன் ரீதியாக யாழ்ப்பாண மன்னர்கள் காலத்தில இருந்து இங்கே வரை அந்த இலக்கியத்தை நீங்கள் அழகாக எங்களுக்கு எடுத்து தந்திருக்கின்றீர்கள். அந்த சரஸ்வதி மாலை பற்றிய அந்த குறிப்பும் அது உண்மையில் அது பேசப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் சரஸ்வதி மாலை வந்து மன்னர் காலத்திலே அவர்களுடைய அதாவது பண்டித பராக்கிரம காலத்திலே அங்க அவையிலே இந்த மூன்று மொழிகளும் சமஸ்கிருதம் பாலி தமிழ் மூன்று மொழிகளும் பேசப்பட்டது அங்க இருந்தது. அதனாலேதான் சரஸ்வதி மாலை அங்கு அரங்கேறுவதற்கு வழிவகை இருந்திருக்குது என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. மிக சிறந்த தகவல்கள், மிக்க நன்றி. இப்போது உங்களுடைய இந்த உரை பற்றி வாழ்த்துரை செல்வதற்குரியது ஐயா வாங்க ஐயா. இப்ப அருமையான என்னுடைய 35-37 வருடங்கள் கனடாவில் இருக்கின்ற வாழ்க்கை காலத்திலே என்னுடைய மிக அன்பிற்குரிய நண்பரும் சகோதரரும் போன்று பழகிய துரை மனோகரன் அவர்களை இன்றைக்கு நான் காணுகின்ற பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு இல்லை இல்லை. ஏனென்றால் உரும்புலா இந்து கல்லூரியிலே அவர் மாணவனாக இருந்த பொழுது ஏறக்குரிய எத்தனை வயது துரை மனோகரன் நீங்கள் பாவையின் பரிசு வெளியிட்ட பொழுது? 18 வயதுல முதல் முதல் அவர் என்னுடைய கல்லூரியிலே ஒரு மாணவனாக இருந்த பொழுது பாவையின் பரிசு என்று ஒரு அழகான நூலை நாவலை வெளியிட்டார். எடுத்த உடனேயே ஒரு நாவலை எழுதுகின்ற ஆற்றல் கொண்ட ஒரு இயல்பான ஆற்றல் கொண்ட ஒருவராக நான் அன்றைக்கு கண்டேன். அதிபர் வைத்தியலிங்கம் இல்லையா? வைத்தியலிங்கம் அதிபர் வைத்தியலிங்கம் அவர்கள் இலங்கையிலே பிரபலமான ஒரு கம்யூனிஸ்ட் அதிபர். அவருடைய தலைமையிலே இந்த நூல் வெளியாயிற்று. அன்று நான் என் வாழ்க்கையிலே முதல் முதலாக ஒரு மாணவன் பாடசாலை மாணவன் இப்படி ஒரு நாவலை எழுதலாமா என்று ஆச்சரியப்பட்டேன். அதை வாசித்து மிகவும் மகிழ்ந்தேன். அன்றிலிருந்து இன்று வரையும் துரை மனோகரன் என்னுடைய ஒரு ஆதர்சமான ஒரு ஒருவர். அவரை என்னென்று சொல்லுவது, நட்புக்குரியவரா அல்லது ஒரு சகோதர பாசத்துக்குரியவரா என்று நான் யோசிக்கிறேன். காரணம் என்னுடைய ஊரவர், அவரோடு நாங்கள் ஒன்றாக கல்வி கற்றவர். அது மட்டுமில்லாமல் அவர் இந்த புவியியல் என்கின்ற ஒரு பாடத்திலே பல்கலைக்கழகத்திலே போவதற்கு சிறிய தடங்கள் ஏற்பட்டது ஒரு காலத்திலே. அவருக்கு அது தெரியும். இப்ப நான் அதை நான் புவியியலிலே சிறப்பாக இருந்தபடியாலே இருவரும் யாழ்ப்பாணம் சென்று அந்த புவியியலையும் அவர் கற்று பல்கலைக்கழகம் நுழைந்தார். நான் வேறு துறைகளிலே ஈடுபட்டு ஆசிரியராக இருந்து லெக்சராக இருந்து நான் கனடாவுக்கு வந்து விட்டேன். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு பெரிய பிரிவு ஏற்பட்டு அவருடைய குரலையும் தெரியாது, அவர் எழுதுறத எழுதையும் எனக்கு தெரியாது. மீண்டும் என்னுடைய ஞானம் சஞ்சிகைதான் இவருடைய இணைப்பு பாலத்தை ஏற்படுத்திய அவர் உங்களோடு பேசுகிறேன். என்ன தலைப்பிலே எழுதுகிறீர்கள் நினைவில்? நீங்கள் ஞானம் எழுத தூண்டும் எண்ணங்கள் மூலம் அவர் நல்லொரு தலைப்பிலே
அருமையான விஷயங்களை எழுதி குவித்தார். அதை ஊடாகத்தான் நான் அவருடைய எழுத்துக்களை மீண்டும் நான் சந்தித்தேன். தொடர்பு கொள்வதற்கு என்னவோ எனக்கு தெரியாது, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வெகுவாக குறைந்திருந்தன. பிறகு ஒரு தடவை ஞானம் சஞ்சிகை ஆசிரியருடன் தொடர்பு கொண்டு அவருடைய இலக்கத்தை எடுத்து நாங்கள் நேரடியாக அவருடைய குரலோடு தொடர்பு கொண்டேன். அதன் பிறகுதான் அவர் எழுதிய நூல்களை பற்றிய விவரங்கள், அவருடைய மகனின் திருமணம், மனைவியின் இழப்பு, இப்படி பல விடயங்களை அவர் என்னோடு கலந்து கொண்டார். நான் ஒரு தடவை அவருக்கு சொன்னேன், உங்களுடைய நூல்கள் எல்லாவற்றையும் ஒரு மேசையிலே அடுக்கி ஒரு படத்தை பிடித்து எனக்கு அனுப்பி விடுங்கள் என்று கூட கேட்டேன் ஆசையில். அவ இப்படி ஒரு மிக கண்ணியமான, மிக அடக்கமான, எளிமையான ஒரு விரிவுரையாளர், இலங்கை பல்கலைக்கழகத்திலே இப்படி ஒரு பேராசிரியர் தகுதியை பெற்று இன்றைக்கு எங்களுடைய கண்டி மாநகருக்கு அருகிலே ஒரு இல்லத்தை எடுத்து வசிக்கின்றார். இந்த படத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெரியும், அவரை சுற்றி வர புத்தக கட்டுக்கள் அடுக்கி இருக்கின்றன. அதுவே எங்களுக்கு தெரிகிறது, துரை மனோகரன் எப்படி புத்தகங்களோடு வாழ்கிறார். இன்றைக்கு புத்தகங்களை காண்பதும் கஷ்டம், எல்லாரும் இன்டர்நெட் யுகத்தில்தான் நாங்களும் வாழ்கின்றோம். அவர் ஒன்றையும் விட்டு வைக்க மாட்டார். எனக்கு அவரையிலே பிடித்தது, அவர் சினிமா பிரியர். நான் இடையிடையே அவரிடம் சில கேள்விகள் கேட்பது வழக்கம். போனகிழமையும் கதைத்தேன், கௌரி சொன்னார், முதலில் நான் கௌரிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும், மறந்து விட்டேன். அவர் சொன்னார், உங்களுடைய நண்பர் துரை மனோகரன் இன்றைக்கு வர இருக்கிறார் என்று. நாங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அவரை நேரே காணலாம் என்று சொன்னார். அப்ப துரை மனோகரனோடு கதைக்கின்ற பொழுது கேட்டேன், உங்களுக்கு ஓய்வு நேரம் எப்படி போகிறது? உமக்கு தெரியும் தானே, நான் சினிமா பிரியன், அதையும் விட்டு வைக்கவில்லை. அவர் முந்தைய எழுதிய பல கட்டுரைகளிலே மனோரமா பற்றி குரல் இருக்கிறார், எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது. இப்படி அவர் கை வைக்காத எழுதாத ஒரு துறையும் இல்லை என்ற அளவுக்கு இந்த காலகட்டம் வரையும் அவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது ஞானம் ஊடாகவோ அல்லது வேறு முயற்சிகளின் ஊடாகவோ துரை மனோகரன் எங்களோடு அவருடைய அப்பாவின் பேரு துரை ராஜா. அந்த துரை ராஜாவுடைய முதல் ரெண்டு எழுத்தையும் தான் அவர் துரை மனோகரன் என்று வைத்திருக்கிறார். அப்பாவையும் அம்மாவையும் எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு சென்று ஒரு காலத்திலே மாணவனா இருந்த பொழுது தேநீர் கூட அருந்தி இருக்கின்றேன். ஆகவே இன்றைக்கு அவருடைய நிகழ்வு என்னை பொறுத்தவரையில் கன காலத்துக்கு பிறகு மிக சந்தோஷமா இருந்தது. கௌரி சொன்ன மாதிரி மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சிவராம் அவர்கள் எழுதிய இலக்கிய வரலாறை மீண்டும் ஒருக்கா பார்த்த மாதிரி கிடந்தது. நாங்கள் ஒரு காலத்திலே படிக்கின்ற பொழுது சங்க காலம், சங்கமறிவு காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், ஐரோப்பியர் காலம், இதுதான் நூற்றாண்டு வந்து ஒரு மிக கையடக்கம். இதை சொல்றது கொம்பாக்ட் டிஸ்க் மாதிரி. ஒரு காலத்துல வீடியோ கேசட்ல 3 மணித்தியாலம் படம் பார்ப்போம், அதை இப்ப கொம்பாக்ட் டிஸ்காக மாத்தி இப்ப இன்டர்நெட்டுக்குள்ள வந்து ஜிப்புக்குள்ள வந்துட்டு. அது மாதிரி துரை மனோகரன் பெரிய வரலாற்றை அவர் இவ்வளவு சுருக்கி அதே நேரத்துல அதை உள்ளுக்குள்ள எங்களை பெருக்கி அந்த ஆரம்ப காலத்துல இருந்து இந்த முதல் நாவல்ல இருந்து நல்ல 20ஆம் நூற்றாண்டு வரையில புலம்பெயர்ந்த ஒரு இலக்கியங்கிற வரையில கொண்டு வந்து நிருப்பாட்டி இருக்கிறார். அவரு இதை டீட்டெயிலாக விவரமாக செய்யலாம், ஆனா அவர் செய்யவில்லை. கௌரியினுடைய வேண்டுகோளுக்கிணங்க அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு ஃப்ரேம், ஒரு படம் போல இதை காட்டியிருக்கின்ற. துரைமோகன் அவர்களே, நீங்கள் இதுவரை எத்தனை நூல்களை எழுதியிருக்கிறீர்கள்? அதனுடைய பெயர்களை சொல்லுங்கள். ஓ, நான் இதுவரை 6 நூல்களை எழுதியிருக்கிறேன். பாவையின் பரிசு, இலங்கையில் தமிழ் இலக்கிய வளர்ச்சி, இடத்து இலக்கிய தரிசனம், பள்ளு நூல்களும் பாமரர் வாழ்வியலும், பள்ளி இலக்கியமும் பாமரர் வாழ்வியலும், மற்றது
இன்னும் ரெண்டு நூல்கள் டாக்டர் பேர் வரவில்லை. பழந்தமிழும் பழந்தமிழும் புதுவெள்ளமும் என்பதாக ஆறு நூல்களை எழுதியிருக்கிறேன். நன்றி. இப்பொழுது ஏதாவது எழுதி கொண்டிருக்கிறீர்களா? அதாவது என்னுடைய இப்போதைய என்னுடைய முக்கியமான பணி என்னவென்றால், இன்று நான் உரையாற்றிய விடயத்தோடு தொடர்பானது, ஏற்கனவே நான் எழுதி வெளியிட்ட இலங்கை தமிழ் இலக்கிய வளர்ச்சி என்ற நூலினுடைய விரிவான இரண்டாம் பதிப்பொன்றை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். நல்ல முயற்சி. ஏனென்றா இது எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் எழுதலாம். இலங்கை அந்த ஈழத்து இலக்கிய வளர்ச்சி, ஆனால் மனம் பிடிக்கக்கூடிய மாதிரி ஒன்றையும் விடாமல் நீங்கள் விட்டு அந்த பகுதிகளையும் திரும்ப எடுத்து இணைத்து கூடிய பக்கங்களோடு வெளியிட்டால் எதிர்கால இலக்கிய பலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நான் என்னிடம் பல நூல்கள் இருக்கின்றன எங்களுடைய இலக்கிய வளர்ச்சியை பற்றி, ஆனால் அதை உண்மைய கஷ்டமான விடயம் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அதை மிகவும் பழையபடி மீட்டு ஏதாவது விடுபட்டிருந்தால் அதையும் எடுத்து அந்த முதலாவது தமிழ் நாவல் என்பதிலே ஒரு ஒரு சர்ச்சை நடுக இருந்து வருகிறது. அதை நீங்கள் அதுக்காக தெளிவுபடுத்த வரும் வேண்டும். சொல்லுங்க. முதலாவது இலக்கிய எங்களுடைய ஈழத்திலே வந்த தமிழ் நாவல் பற்றிய சர்ச்சை பல காலத்திலே வேறு வேறு விதமான பெயர்களிலே எழுதியிருந்தார்கள். நீங்களும் இப்ப சொல்லி இருக்கிறீர்கள், அதை மீண்டும் ஒரு தடவை எனக்கு கேட்க வேண்டும். 1885 அசன் பேயுடைய சரித்திரம் என்ற பெயரிலே சித்திலப்பை எழுதிய நாவல் தான் அங்கீகரிக்கப்பட்ட முதல் தமிழ் நாவலாக கொள்ளப்படுகிறது. அப்ப இந்த பத்மாவதி தமிழ்நாட்டிலேதான் அது நினைவில் இருக்கிறது. நல்ல விடயம். நான் நீண்ட நேரம் எடுக்கவில்லை. துறையவர்களே, உங்களுடைய வளம் எதிர்காலம் சிறக்க வாழ்த்தி கொண்டு, ஒரு காலத்திலேயே கனடாவுக்கு உங்களுடைய வருகை சில வேளைகளில் பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் சந்திக்கலாம். எங்களுடைய இவர் வந்து சென்று விட்டார், முருகபூதி அவர்கள் வந்து என்னுடைய வீட்டுக்கும் வந்து, அவர் உலகம் சுற்றும் வாலிபரா அல்லது உலகம் சுற்றும் முதியவரா எனக்கு தெரியாது. அவரும் கண்டனான் அவரை கண்டனான் அவர் வருவார். அவர் எல்லாம் ஒரு 30 புத்தகங்களை எழுதி வாழ்நாள் சாதனையாளரை பெற்று இங்கே வந்து சேர்ந்தவர். நான் அவருடைய கூட்டத்திலே கலந்து கொண்டு அவரை சிறப்பித்திருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கும் வந்து ஒவ்வொரு பதிவையும் போட்டுக் கொள்வார். மிக அருமையான நண்பர், இலக்கியம். நன்றி ஐயா, நன்றி. நீ அடுத்ததாக அடுத்த நிகழ்வுகளுக்கு போவோம். மிக்க நன்றி. பல அரிய தகவல்கள், புதிய விடயங்கள் எல்லாம் துரமணோரன் சாரை பத்தி எங்களுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் வந்தது. மிக்க நன்றி. இப்போது நீங்க ஜின்னா ஐயா வாங்க. ஐயா வாங்க. கையெழுத்துக்கு காரணம், 34 வருடங்களுக்கு பின்னர் இரண்டாவது முறையாக பேராசிரியர் இருக்கிறேன். ஏனென்றால் அருமையாக முதலில் என் சொற்பொழிவை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். மிக அற்புதமான சொற்பொழிவுகள். இடவேதம் இல்லாமல் விடுபடாமல் பல விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான விஷயம். அதை இதனுடைய பொருள் உங்கள் அவருக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மிக அருமையான உரை. ஏன் நான் கை உயர்த்தினேன் என்றால், சுமார் 34 வருடங்களுக்கு முன்னர் நான் என்னுடைய முதலாவது நூல் முத்துநகை வெளிவந்தது. அந்த முத்துநகரி இலங்கையிலே கொழும்பிலே அது வெளியிட்டு விழா செய்தோம். கண்டியிலே என்னுடைய சகோதரர், என் மூத்த சகோதரர் கல்வி அதிகாரியாக இருந்தவர் திறந்து விட்டார். அவர் மூலம் பேராசிரியர் துரைமணவரும் கொண்டு ஒரு விமர்சன நிகழ்வை நடத்தினார். கண்டியில் நடந்தது மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. அந்த சொல்வார்கள், இந்துக்கள் சொல்வார்கள் இல்லையா, பிள்ளையார் சூடி போடுவது என்று. என்னுடைய பதிப்பு, நூல் பதிப்புக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் பேராசிரியர் துரைமணகுரன் அவர்கள் தான். என்னுடைய முதலாவது நூல் முத்துநகை, அதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆய்வுரையை அந்த நிகழ்வில் செய்தார்கள். அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு பிறகு தொடர்ச்சியாக என்னால் நூல் போட முடிந்தது. அதாவது யாரும் கை வைக்கிறார்களோ, அவர்கள் என்னை யாரை முதல் முதல் ஆசீர்வதித்தார்களோ, அவருடைய ஆசீர்வாதமும் என்னுடைய தொடர்ச்சியான இலக்கிய ஆர்வத்திற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். அந்த நூலுக்கு அவர் போலத்துக்கு தான் நான் இப்போது 33 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன்.
14 காவியங்கள் உட்பட 33 நூல்கள். ஐயா அவர்கள் என்னை ஆசீர்வதித்தார். அந்த நேரத்தில் சொல்கிறேன், 1908 ஏதோ நினைக்கிறேன், சரியாக அன்று நான் மேடையிலே அவருக்கு நன்றி சொன்னேன். இப்பொழுது இந்த இடத்திலும் அந்த நிகழ்வை நினைவுபடுத்தி அவருக்கு நான் நன்றியுடையவனாக இன்னும் இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா உங்களுக்கு எனது நன்றிகள். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. பல தகவல்கள் வந்து சேருகின்றன. அவர் நூலை பதிப்பித்த நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அவர் கற்பித்த மாணவர்கள் நாங்கள் எப்படி இருக்கின்றோம், அது எல்லாம் அது ஆசீர்வாதங்களை பொறுத்ததுதான். இப்போது நவஜோதி லண்டனில் இருந்து வருகின்றார், அவரை பற்றி தன்னைத்தானே சொல்லுவா யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் நிச்சயமாக. வணக்கம் அனைவருக்கும், முதற்கண் ஆசிரியர் துறை மனோகரன் அவர்களுக்கும் மற்றும் ஜின்னா போன்ற பெரியவர்கள் எல்லோரும் இருக்கின்றது. எனக்கு இன்று காண்பது மிக மகிழ்ச்சியா இருக்கின்றது. பெரிய ஜின்னா அவர்கள் கூறியது போன்று பேராசிரியர் துறை முனாகுரன் அவர்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உண்டாம்னு இந்த காலத்துக்கு முதல் கண்டியில் அவர் அதாவது மக்கள் கலை இலக்கிய ஒன்றியமும் தினகரனும் ஒரு சிறுகதை போட்டி ஒன்றை வைத்த போது எனது தந்தையின் நினைவாக சகசியரின் நினைவாக வைத்த போது இவர்கள் அங்கு வந்து பிரசன்னமாகி மிகவும் அருமையான ஒரு சொற்பொழிவு ஆற்றியவை எனக்கு இப்பொழுது நினைவில் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளை ஜின்னா அவர்களுக்கும் அந்த சிறுகதை போட்டியில் பரிசு கிடைத்தது என்பதும் இங்கு என் மனதில் தட்டி செல்லுகின்றது. அப்படி ஒரு இன்பமான அந்த காட்சி எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த நினைவில் இருந்து இந்த துணை மனோகரன் அவர்களுடைய பேச்சை முட்டு முழுதாக இப்ப விளங்குதா சார் இதாருடைய மாணவி? இவர் இப்போது லண்டனில் வசிக்கிறார். லண்டனிலே சிறந்த கவிதைகள் எழுதக்கூடிய சிறுகதைகள் வெளியீடு செய்திருக்கின்ற தந்தையிட வழியை தொட்டு இப்போது லண்டன் தமிழ் வானொலியில் சிறந்த இலக்கிய கர்த்தாக்களை அறிமுகம் செய்கிற பணியையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப தொடர்ந்து நேரடியாக எனக்கு தெரியும், அதே வேளையில் அவருடைய நூல்களையும் நான் நிறைய படிச்சிருக்கிறேன். நன்றி. ஆமா, எனக்கு மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. போல கடந்த தடவை கௌசி அவர்கள் மிக அன்போடு வரவேற்ற அந்த மௌனகுரு அவர்களுடைய விடயத்திலும் என்னால் பங்களிக்க முடியாமல் போயிருந்தது மிகவும் மனவர்த்தம் தருகின்றது. ஏனென்றால் என்னுடைய கம்ப்யூட்டரில் தொழில்நுட்பங்கள் சில வேளைகளில் வந்து மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையை தந்து விடுகிறது. நான் நினைக்கிறேன் கௌசி இவருடைய உரை திரும்ப எனக்கு போடுவார். நான் எல்லோரையும் கேட்டு இதனெல்லாம் அது அதை விட இவர்கள் முன்ன பேசியவர்கள் கூறியது போன்ற உண்மையாக ஒரு தரமான பத்திரிகை என்று சொல்லலாம் இலங்கையில் தற்பொழுதும் வெளியிட்டுக் கொண்டு வருகின்றது. அவர் ஒவ்வொரு மாதமும் எனக்கு அந்த சங்கியை அனுப்பி கொண்டிருப்பார். அதில் இவருடைய எழுத்தை நான் பார்க்க விடுவதே இல்லை. தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள், அவருடைய சிறுகதைகளாக இருக்கட்டும், அவருடைய வாசகர் அவருக்கொண்ட ஒரு பக்கம் இருக்கின்றது துறை மனோகரம் என்று, அவை ஆவலோடு வாசிக்கின்றவள் என்றதையும் இந்த வேளையிலே குறிப்பிட்டு கூற வேண்டும். அவர் லண்டன் வந்த போதும் நான் அவரை சந்தித்திருந்தேன். அது கேள்வி பரணாவுக்கு முதல் நினைக்கிறேன். இன்று அவரை காண்பது உண்மையாக எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. இப்படியான நேரங்களில் தான் இப்படியான ஆளுமைகளுடைய பல உரைகளை கேட்கும் பொழுது நாங்களும் எங்களை வளர்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் ஓடி வந்தேன். ஆனால் இன்றும் தவற விட்டேன் என்றாலும் தொடர்கிறேன். உங்களை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம் என்று கூறி கௌசி இந்த நதியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. நிச்சயமாக நீங்க தவறவிட மாட்டீர்கள். இந்த பேச்சு நிச்சயமாக விளையொலியில இதுல வரும், நிச்சயமாக யூடியூப்ல வரும். அதை விட சரிட கற்று நான் அப்படியே அள்ளி எடுத்துருவேன். எடுத்தது ஒரு நூலாக்குவாக முடிவு செய்திருக்கிறேன் இந்த உரைகள் எல்லாத்தையும். அதனால நிச்சயமாக தவற
வருகின்ற அத்தனை உரைகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. நன்றி, மிக்க நன்றி. இப்போது ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னுடைய, இப்ப இப்பொழுது நான் நீங்கள் குறிப்பிட்டது போன்று பாமுகம் டிவி என்ற ஒரு தொலைக்காட்சி, அது யூடியூப் பிளேயரும், அதில் தொடர்ந்து 600 சொச்ச நேர்காணல்களை செய்து முடித்திருக்கின்றேன். அந்த வகையில் எனக்கு இவர்களுடைய அறிமுகமும் எனக்கு தேவையாக இருக்கின்றது. நான் அவர்களையும் அதில் பதிவு செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இருக்கின்றேன் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். நிச்சயமாக பிரமணன் சிறையில் நீங்க ஒரு ஒரு தடவை இப்படி காணலாம், நேர்காணல் செய்து போடலாம். நன்றி, நன்றி, நன்றி. இப்போது நான் சிவலிங்கம் ராஜேந்திரம் பிள்ளை அவர்களை அழைக்கின்றேன். அவர் நிச்சயமாக சிற பற்றி நிறைய விஷயங்களை இப்போது சொல்ல போகின்றார். வாங்கள். பல்கலைக்கழக காலத்தில இருந்தே சந்திரகௌரி அவர்களை எனக்கு தெரியும். அவர் நானும் ஒன்றாக கல்வி கற்றவர்கள். அவர் இப்படி ஒரு வானவை நிகழ்ச்சியினூடாக கலை இலக்கிய பணியை செய்து கொண்டிருப்பதை விட்டு நான் பெரும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எங்களுடைய பேராசிரியர், அவருக்கும் எனக்கும் பேராசிரியர் திரு பேராசிரியர் திருமணவரன் அவர்களை இங்கு அழைத்து ஒரு அவருடைய உரிய ஒன்றை கேட்கிறதுக்கு உரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காகவும் அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பேராசிரியரை பற்றி நிறைய மணிக்கணக்கில் சொல்லலாம். அவர் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழைந்த பொழுது நான் கௌரி இரண்டு பேரும் தான் தமிழ் சிறப்பு கலை பயின்று கொண்டிருந்தோம். வந்த பொழுது எங்களுக்கு எல்லோருமே பேராசிரியர் வேலுப்பிள்ளை, பேராசிரியர் இல்லான்னு இப்படி பலரும் சாசுவன் சார், இப்படி பலரும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர் மட்டும்தான் எங்களுக்கு இளம் விரிவுரையாளராக இருந்தார். இவருடைய விரிவுரைகளை நாங்கள் மிகவும் ஆவலோடு காத்துக்கொண்டு இருப்போம். மிக அழகாக சொல்லுவார். விரிவுரை மண்டபத்துல கூட அவருடைய கற்பிக்கிற முறை மிகவும் அழகா இருக்கும். என்ன, திறந்து விடுங்கள், காற்று சிறிது, காற்றும் சிறிது கலக்கட்டும் என்று அவர் அந்த கற்பிக்கிற பொழுது மிக அழகாக, அதை கற்பித்துக் கொண்டிருக்கிற பொழுது கதவு திறக்கிறத கூட மிக அழகாகத்தான் சொல்லுவார். அந்த எங்களுக்கு அவர் இந்த அந்த இந்த அது ஒரு புறம் இருக்க பேராசிரியருடைய கற்பித்தல் முறை, அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த விடயங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமானவை. நான் பல்கலைக்கழகத்திலே அவருடைய ரெண்டு நிலைகள்ல கற்றுனான். ஒன்று டிகிரி செய்கிற பொழுது, பிறகு எம்பில் செய்கிற பொழுதும் அவரிடம் இந்த இளத்தில் இலக்கிய வரலாறு மிக ஆழமாகவும் ஒரு நுண்ணாய்வு முறையில அவரிடம் படித்திருக்கிறோம். இந்த இலங்கையில கல்வி 90களில் காபோத சாதாரண தரத்துக்கு ஈழத்து இலக்கிய வரலாறு ஒரு பாடமாக முதன் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது இலங்கையினுடைய இலக்கிய வரலாறை முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு நூல் ஒன்று இருக்கவில்லை. கலாநிதி சேனா நடராஜா அவர்கள் 18ஆம் நூற்றாண்டு வரையும் தான் எழுதியிருந்தார். சிவலிங்கராய அவர்கள் 19ஆம் நூற்றாண்டை மட்டும்தான் எழுதி வரையும் தான் எழுதியிருந்தார். அதே போல சில முன்னோடிகளை பற்றி பேராசிரியர் கைலாசபதி ஈழத்து இலக்கிய முன்னோடிகளை பற்றி எழுதியிருந்தார். பேராசிரியர் புலோசிங்கம் அவர்களும் 19ஆம் நூற்றாண்டு பற்றி தான், அதிலும் அதன் முன்ன பணி செய்தவர்களை பற்றி தான் அவர் ஆழமாக பார்த்திருந்தார். சதாசிவருடைய இதுகளையும் அவ்வளவு இந்த கால பிரிப்புகள் அதுகள் இதுகளெல்லாம் அவ்வளவு தூரம் அந்த படி கற்கிற மாணவர்களுக்கு இலகுவாக வழங்கக்கூடியதாக இருக்கல. செல்லநாயன்சருடைய இலக்கிய வரலாறு வந்து அது பொதுவான ஒரு இலக்கிய வரலாறு, தமிழ்நாடு சார்ந்ததா தன்னது. இலங்கை குறித்த இலக்கிய வரலாறு பற்றி அது பெரிதாக அலசப்படவே இல்லை. இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில இருந்த பொழுதுதான் பேராசிரியர் துரைமுருகன் அவர்கள் ஈழத்து இலக்கிய வளர்ச்சிய என்ற நூலை எழுதினார். அந்த நூல் வெளியிடுகிற பொழுது அந்த வெளியீட்டுரையிலும் நானும் விமர்சன உரை ஒன்றை நிகழ்த்தி இருந்தேன். கண்டியில தான் அது சிட்டி மிஷன்ல நடந்தது, நிகழ்த்தி இருந்தேன். அப்ப அந்த நேரத்தில் இந்த இலக்கிய வரலாறு மிக முக்கியமான ஒன்றாகவே கருதப்பட்டது. ஏராளமான பிரதிகள் விற்பனையாகின.
சார் பல தடவை அச்சிட்டாரோ சில தடவைகள்ல நான் தான் சொன்னேன் சார் இத்தனையாவது தடவை கூட புத்தகம் அச்சிடப்படுது என்று அவருக்கே தெரியாது. அப்படியே அந்த இலக்கிய வரலாறு இதை அப்படியான ஒரு பெரிய பணியை அவர் ஆற்றினார். இது இலக்கிய வரலாறு சம்பந்தமாக அவர் எழுதின இது மற்ற இது தவிர இவருடைய சமூகத்துடனான ஒரு ஊடாட்டம் மிகவும் முக்கியமானது. இந்த விழாக்களிலேயும் இவரை அழைத்து இவருடைய கருத்துக்களை கேட்கிறது அமைப்புகள் இலக்கியம் கலை இலக்கியம் சார்ந்த நிறுவனங்கள்ல இவர் முக்கியமான ஒருவராக இருப்பார். மற்ற இவரிடம் ஒரு ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட அவரை கூப்பிட்டு அவரோட கதைச்சு அவரை தட்டி ஊக்கப்படுத்தி விடுற ஒரு நல்ல உள்ளம் அவருக்கு இருந்தது. நாங்கள் கூட பல்கலைக்கழகத்துல இவரிடம்தான் துணிந்து எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் போய் சொல்லுற ஒரு ஆசானாகவும் எங்களுக்கு இருந்தார். அவருடைய புத்திரன் நவீனன் ஒரு சிறந்த என்னுடைய மாணவனாகவும் இருந்தவர், ஒரு பிரபல கல்வி திருத்துவ கல்லூரியிலே கல்வி கற்றவர். அவர் ஒரு சிறந்த மாணவனாக இருந்தார். சிறந்த அவர் இன்று ஒரு விரிவுரையாளராக இருக்கிறார். உவா வெல்லஸ் பல்கலைக்கழகத்துல விஞ்ஞான துறை சார்ந்த ஒரு விரிவுரையாளராக அவர் இன்றைக்கு விளங்கி கொண்டு இருக்கின்றார். சார் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தோடய நாங்கள் நெருங்கின தொடர்பு கொண்டிருந்தோம். அவருடைய துணைவியார் எங்களை அன்பாக அவருடைய வீட்டிலே எங்களை வரவேற்பார். நான் மட்டுமல்ல என்னுடைய மனைவியாரும் கூட அங்கே நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பொழுதே எங்களுடைய தொடர்புகளை முதல் முதல் கண்டுபிடித்து எல்லோருக்கும் வெளியிட்டவர் கூட சேர்ந்தான். அப்போ அப்படி எங்களுக்கு நல்ல உறவு இருந்தது. மாணவர்களோட சமூகம் சார்ந்த உறவு, மாணவர்களுடைய உள்ள உறவு, அடுத்தது இலக்கிய வரலாறு குறித்த தேவை, இவற்றையெல்லாம் பூர்த்தி செய்த ஒரு பேராசானாகத்தான் அவன் அவரை பார்க்கிறேன். இன்றும் அவர் அவருடைய அந்த கற்பித்தல் முறைகளை நான் எண்ணி பார்ப்பது உண்டு, பலரோடு உரையாடுவது உண்டு, அவருடைய நூல்களை நான் விரும்ப வாசிப்பது உண்டு, அவருடைய கட்டுரைகளை வாசிப்பது உண்டு. அவர் அவருடைய பல்லிலக்கியம் பற்றிய ஆய்வு மிக அற்புதமான ஒரு ஆய்வு. அது மட்டுமல்லாமல் நானாடகம் பற்றி அவர் ஆய்வு செய்திருக்கிறார். நானாடகம் பற்றி அவர் அதை பற்றி இவ்வாறு ஏராளமான விடயங்கள், இன்னும் அவருடைய ஏராளமான கட்டுரைகள், நூலாக வரக்கூடிய கட்டுரைகள் ஏராளம் இருக்கிற அஞ்சாறு புத்தகம் போடக்கூடிய அளவுக்கு அவருடைய கட்டுரைகள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன. பேராசி அவர்களுக்கு அவர் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தை தந்த சந்திரவுரி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 மிக்க நன்றி. அது மிக சிறப்பாக அந்த பள்ளு இலக்கியம் பற்றித்தான் என்று அவையிலே பேசுவோம் என்று சார் சொன்னார், சிறை சொன்னார். அது தப்பா போகும், அது வேணாம், இப்போதைக்கு வேணாம், அது வந்து எழுத்திலே இருக்கட்டும், ஒரு பரந்த அவையில அது வேணாம் எங்களுக்கு என்று சொன்னார். பிறகுதான் இதை பேசுவோம் என்று நாங்கள் இதை எடுத்தோம் பேசுவதற்காக. மிக சிறப்பாக சிவலிங்கம் உங்களை பற்றிய முழு கருத்து முழுதையும் அது சமூக ஊடக அமைப்புகளோட நீங்க எப்படி தொடர்போட இருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க ஆசிரியரா இருந்த போது எப்படி இருந்தீர்கள், நீங்கள் ஒரு தடவை எனக்கு இன்னும் அது ஞாபகம் அந்த எழுத்து அந்த எல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கிறது எது என்று சொன்னால், நீங்கள் ஆசிரியராக இருந்த போது இந்தியாவுக்கு நீங்கள் அந்த நேரம் டாக்டர் பிஎஸ்டி செய்யறதுக்காக போனதோ ஏதோ ஒன்று ஒரு ஆய்வுக்காக போனீங்க, அந்த நேரத்திலே எனக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தீங்க, அங்கு ஒரு ராஜராஜ சோழனுடைய கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோயில் போய் அங்க ராஜராஜ சோழனுடைய பெற்றியும் சொல்லி அங்கு உள்ள வந்தவர்களிடம் யாரோ கேட்டிருக்கிறார்கள் ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டியவர் யார் என்று சொல்ல, அவர் சொன்னாராம் சிவாஜி கணேசன் இதை கட்டியது என்று சொன்னாராம் என்று நீங்க அந்த செய்தி எங்களுக்கு சொல்லி, உண்மையில் இந்தியாவில் மிக சிறந்த ஒரு அறிவாளிகள் இருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் கூட மிக சிறந்த கலைஞர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் ஒன்றும் தெரியாத அடிமட்டத்தில் இருப்பவர்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்ற ஒரு சமூக அமைப்பை எனக்கு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தீர்கள், இன்னும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்க அந்த எழுத்து. மிக நன்றி, மிக்க நன்றி சேலிங்கம், இதை எங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தியது, மிக்க நன்றி. இப்போது நான் வந்து
ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றை தருவதற்காக இருக்கின்றேன். உமாபாரதி அவர்களை அழைக்கின்றேன். இவர்தான் இந்த பாடலை என்னுடைய 4வது ஆண்டு ஆரம்ப நிகழ்ச்சிக்கு கேட்டபோது நிச்சயமாக உடனடியாக இதுக்காக ஆயத்தங்களை செய்து எனக்கு அனுப்பி வைத்த
மிக நன்றி, மிக்க நன்றி. அவரிடம் இந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அதை விடாமல், அதை எப்படி நாங்கள் கொடுக்கிறோமோ அதற்கு டபுள் மடங்காக அதை சிறப்பித்து எனக்கு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நன்றியும், எங்களுடைய அவைக்கு ஒரு முக்கிய கர்த்தாவாகவும் அவர் இப்போது திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய பாட்டன் விட்ட வழியை இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் இப்போது விளங்கப்படுத்தினார் யார் யார் இப்போது பாடினார்கள் என்ற விவரங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு இப்ப தந்து இந்த நிகழ்ச்சி பற்றிய தன்னுடைய கருத்தையும் இங்கு சொல்வதற்காக வருகின்ற வாங்க தாங்களுமா. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே என்ன வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் வைர வரிகளைத்தான் நமது இன்றைய ஜெர்மனியின் தமிழ் வான் அவையின் மூன்றாம் ஆண்டு நிறைவு மற்றும் நான்காம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சிக்கான வைர வரிகளாய் சமர்ப்பித்துவிட்டு இணையத்தில் இணைந்திருக்கும் அத்துணை தமிழ் ஆளுமைகளுக்கும் சிறப்பான தமிழ் பாரதி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இந்த இடத்தை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் மூன்று ஆண்டுகள் என்பது ஒரு ஆண்டுக்கு ஒரு 52 வாரம், 12 மாதம் என்று மாதா மாதம் கடைசி ஞாயிறு தோறும் ஒரு சிறந்த ஒரு தமிழ் ஆளுமையை கொண்டு அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வடிவமைத்து தமிழுக்கு தான் அயலகத்தில் வாழ்ந்தாலும் தமிழுக்கு என்னவெல்லாம் தொண்டு செய்ய முடியுமோ, என்னவெல்லாம் சிறப்பாக தொண்டு செய்ய முடியுமோ, அப்படி தமிழையும் தமிழ் ஆளுமைகளையும் சிறப்பு செய்யும் இந்த தமிழ் வான் அவைக்கு முதலின் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதை ஒரு முழு மூச்சாக, அதாவது மகாகவியின் வரிகளை நான் எதற்கு இந்த நிகழ்ச்சிக்காக சமர்ப்பித்தேன் என்றால், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், இந்த தமிழை வளர்ப்பது என்பது மிக அருமையான நல்லதாக ஒரு எண்ணம், இந்த எண்ணத்தை சிறப்பாக தான் முடிக்க வேண்டும் என்பதை தனது வாழ்நாளின் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இந்த இணைப்புக்கு தமிழ் வான் அவை என்று பெயரிட்ட நமது சந்திரகௌரி சிவபாலன், கௌசி என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படும் சந்திரகௌரி சிவபாலன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அயலகத்தில் சென்று விட்டாலே தமிழை மறந்துவிடும் இன்றைய தமிழ்நாட்டு மக்களின் மத்தியில் நான் தமிழை வளர்ப்பதற்காக என்னவெல்லாம் நான் செய்வேன் என்று ஒரு கஜம் கட்டி கொண்டு ஒரு யானை பலத்துடன் தான் எடுக்கும் செலை எல்லாம் திண்ணமாக நிறைவேற்றி வரும் கௌரி சிவபாலன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மூன்றாண்டு மட்டுமல்ல, 300 ஆண்டுகள் கூட அவரால் இது மாதிரியாக தொடர்ந்து செய்ய முடியும். அவர் அத்துணை தூரம் தமிழை நேசிக்கிறார் என்பதால் எமது அன்பும் ஆதரவும் அவருக்கு என்றும் உண்டு. அவர் தமிழில் என்றைக்கும் என்றைக்கும் சிறப்பாக கோலோச்ச வேண்டும் என்பதாக எனது சிறப்பான வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்வில் சிறப்புரை ஆற்றிய பேராசிரியர் ஐயா திரு தமிழ் திரு துரை மனோகரன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இலங்கை எப்படி தமிழை வளர்த்தது என்பதை இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையால் மட்டும்தான் சிறப்பாக எடுத்து கூற முடியும். ஏனென்றால் அவர் தமிழில் அவ்வளவு ஆழங்கால் பட்டிருப்பது அவரது உரையில் தெள்ள தெளிவாக தெரிந்தது. ஒரு ஆரம்ப காலத்தில் துவங்கி அவர் படிப்படியாக அந்த தமிழை எப்படி இலங்கை தமிழர்கள் வளர்த்தார்கள் என்பதை அவர் கொண்டு வந்து நிறுத்திய விதம் உண்மையிலேயே ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்தியது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். முழுமையாக இன்று வரை இலங்கை தமிழ் வளர்ப்பை பற்றி அறியாத நான் இன்று ஐயா அவர்கள் மூலமாக சிறப்பாக நான் அதை அறிந்து கொண்டேன். இதற்கு பாரதி வணக்கத்தை நான் ஐயாவிற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் அதை சிறப்பாக வழிமொழிந்த நமது ஐயா பத்மநாபன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எனது அப்பா ஜின்னா ஷர்புதீன் அவர்களுக்கும் ஒரு சிறப்பான தமிழ் வணக்கத்தை, பாரதி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இவர்கள் அத்துணை பேருமே, ஏன் நீங்கள் அத்துணை பேருமே தமிழை வளர்ப்பதில் தங்கள்
நாடி மூச்சாக அத்துணை பேரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது மிகையாகாது. தமிழ் தமிழ்தான் எங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்கள் பேச்சு என்று எத்தனையோ புலம் பெயர்ந்து அது இலங்கை, ஆஸ்திரேலியா, இன்னும் அபுதாபி, இன்னும் பல பல நாடுகள் கடந்தாலும் நமது நெஞ்சம் எல்லாம் தமிழ் கொஞ்சம் என்று தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அத்துணை பேரும் என்னை விட தமிழில் சிறந்த ஆளுமைகள். நான் சிறியவள், அடியேன் சிறியவள் என்பதை இன்று உங்கள் முன்னால் அடக்கத்துடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது கௌரி சிவபாலன் அவர்களின் இந்த தமிழ் வானவை, ஜெர்மனியின் தமிழ் வானவை நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்தாக அமைய வேண்டும் என்று ஒரு இறை வாழ்த்து பாடலாக ஒரு பாடல் நிகழ்ச்சி வேண்டும் என்று அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு இப்பொழுது இங்கு அரங்கத்தில் பாடியவர்கள் யார் யார் என்று கேட்டால், நடுவில் வாய்ப்பாட்டு பாடிய இருவரும் அதில் மூத்தவர் எனது அக்காவின் கணவர் திரு எஸ் எஸ் வி ராஜன் அவர்கள், அவரது தம்பி திரு மணிகண்டன் அவர்கள். இவர்கள் இருவரும் பாட என் மகன், அதாவது எனது அக்கா மகன் அவர்கள்தான் ஞானகுரு சுப்பிரமணியம் அவர்கள் சிறப்பாக ஹார்மோனியம் வாசித்தார்கள். அவர்களுடன் இணைந்து மிருதங்கம் வாசித்தவர் அவர்களது நண்பர் திரு அரவிந்த் சுப்பிரமணியன் அவர்கள். நாங்கள் கேட்டுக்கொண்ட உடனேயே இரண்டே நாட்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு சிறப்பாக இந்த பாடலை நமக்கு ஒரு காணொளியாக அதை பதிவு செய்து அதை உடனடியாக நமது இமெயிலுக்கு அனுப்பி அதை நமது ஜெர்மனி தமிழ்வான் அவைக்கான ஒரு வாழ்த்தாக இடம்பெற வேண்டும் என்று அனுப்பி கொடுத்த எனது நாங்கள் அக்காவின் கணவரை அத்திம்பேர் என்று கூறுவோம், அந்த அத்தான் என்று நீங்கள் கூறுவீர்கள், அவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் ஜெர்மனி தமிழ்வான் அவையின் சார்பாக நான் ஒரு சிறப்பான நன்றியையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜெர்மனி தமிழ்வானவை, இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக இந்த மூன்றாம் ஆண்டு நிறைவு விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. மென்மேலும் நான் ஆசைப்பட்டது போல 300 அல்ல 3000 கூட ஜெர்மனி தமிழ்வானவை கௌசியின் பரம்பரை இதை நடத்துவார்கள், எங்கள் பரம்பரை அதற்கு துணை நிற்கும் என்று கூறி இணைந்துள்ள அத்துணை பேருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி உமாபாரதி அவர்களுக்கு, மிக்க நன்றி. வளமை போல் நாங்கள் 300 ஆண்டுகள் வாழ வேண்டும், 3000 ஆண்டுகள் எங்களுடைய தலைமுறை இதை கொண்டு சென்றால் எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளும் முக்கியமாக தேவை. அடுத்ததாக ஜெர்மனியில் இருந்து எழுத்தாளர் புத்திசிகாமணி அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இவர் அண்மையில் இலங்கையில் ஒரு நூல் வெளியீடு செய்தார். அவர் நந்திக்கடல் பற்றி ஒரு நாவல் எழுதி கொண்டு வருகின்றார். இப்ப தொடர்ச்சியாக அவரை நான் இப்போது அழைக்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரி கௌசிக்கும் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமை மிக்க மனிதர்களுக்கும் எனது உளம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் இலக்கியத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும் என்று எனக்குள்ளேயே நான் கேட்பதுண்டு. முதலாவது இலக்கிய வரலாறை பற்றி படிக்கிறது என்றால் எஸ்ஐ வந்தாப்புதான் நாங்கள் படிக்க துவங்கினது. அதுவும் ஒரு விரும்பி படித்தவனு சொல்றதுக்கு இல்லை, படிப்பு கேட்கல, படிப்பு இலக்கியத்தின் சுவை. எங்களுக்கு அட்வான்ஸ் படிக்கல செல்லத்துறை என்ற வித்வான் செல்லத்துறை அவர் நல்லா பகுடி விட்டு படிப்பிப்பார். அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த தமிழ் இலக்கியம் சுவைத்தது. மற்றும்படி எழுதாத இலக்கியங்கள்லாம் ஈழத்து வரலாற்றையும் மிக அதிகம். எங்களுடைய அம்மா கூடிய ஒரு இலக்கியவாதி, ஏன்னா மடியில படுத்து கிடக்க அம்மா இப்படி எவ்வளவோ கதை சொல்லுவான். தலையை சொரிஞ்சு சொரிஞ்சு எனக்கு கிடக்குது தலையை, அம்மா இந்த மடியில படுத்துருக்கு, அம்மா தலையை இப்படி இப்படி சொறிவா சொரிஞ்சு சொரிஞ்சு இந்த கதைகளை சொல்லிக்கல. நல்ல சுவாரஸ்யமா இருந்தது. என்ன எத்தனையோ கதைகள், அது விக்ரமாயுதன் கதை, பாரத கதை, ராமாயண கதை,
இயலெல்லாம் இலக்கியமாக எங்களுக்குள்ள நெஞ்சுக்குள்ள பதிஞ்சதுக்கு காரணமே சாதாரண நடையிலே பேசப்படுவது என்ன உள்ளதா இலக்கியங்கள். பின்னாளில் எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு, மணியில் அங்க நாடு நாங்கள் எசதி வாழ்க்கைக்குள்ள தமிழ் இலக்கிய விளக்கம் என்று புத்தகம் இருந்தது. அதுல மணியிலங்க நாடு துஞ்சு மேதி துறாக்களை சுறாக்களோடி பலாக்கணி ஏறி இஞ்சு வேலியின் மஞ்சளில் போய்விடும் ஈழமண்டல நாடங்கள் நாடே என்று மணியிலங்கை நாடு அந்த இதிலே ஒரு பாட்டிப்பாவும் ஞாபகம் இருக்கு. அந்த கால அந்த பாட்டு முழுக்க பாடமா இருந்தது. அதுல கங்கையில் விடுத்த ஓலை ஓலை என்று விவிலார்ந்த பற்றிய ஒரு பாடல், அது கொஞ்சம் கஷ்டமா தான் அந்த நேரம் இருந்தது. ஒரே பேச்சு தான் இந்த ஆள் என்னத்தை எழுதியிருக்கேன். பிறகுதான் அதை நாங்கள் அறிந்து பார்க்கின்ற பொழுது உண்மையில இவ்வளவு சிறப்பான கவிதை அது என்ன சரியா, மிக இலகுவான கவிதை. எங்களுக்கு அது கடுமையாக இருந்தது அந்த நேரத்தில். அந்த அளவுக்கு நாங்கள் இலக்கியத்தை ரசிக்க இல்லை, ருசிக்க இல்லை. அதுதான் உண்மை. கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம், கணித வாக்களை முடிவுற நோக்கியோர் நுகமன் கூறிப்பின் வடிவழு மாணவர் கடைந்த வைந்தற்கு முடிவினை கடியனால் முடிவின் என்றதான். இதை தவிர வேறு ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை. அதுக்கு காரணமே நாங்கள் படிக்கல சுவைக்கவில்லை என்றதான் பெரும்பாலும். அதுக்கு நல்ல ஆசிரியரங்களுக்கு வந்து சேரவில்லை. சில பேர் அந்த படிக்கிறது சுமையாக தெரியாது எங்களுக்கு. இன்னைக்கு பேராசிரியர் ஒரே கட்டி நான் ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளவு விஷயங்கள் தமிழக்கிய வரலாற்றிலே இருக்காது. உண்மையில பாராட்டுகள். நான் இதை இப்படியான உரையில நான் கேட்கல. இந்த நிகழ்ச்சிகள் ஊடாக எத்தனை அறிஞர்கள் இந்த தமிழ் வளர்ச்சியை பற்றி கதைச்சார்கள், பார்க்கவே கேட்கவே ஆசையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி இப்படியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வர வேண்டும். அப்ப நிறைய விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். சுவை மிகுந்த இந்த செய்திகளை நாங்கள் கேட்டு எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தலாம். நான் அண்மையிலும் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டேன், சின்னாச்சி மாமி என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு. அது இங்கே இன்னும் கிடைத்திருக்காது நினைக்கிறேன். முதலும் ஒரு சொர்ணம்மா என்ற ஒரு இதுகளெல்லாம் ஒரு தமிழ் இலக்கியத்தோட சேர வேண்டிய விஷயங்கள் தான். நான் வாழ்ந்தது, என்னோட பழகிய மனிதர்கள், நான் பழகிய இடங்கள், இவைகளை பற்றிய பதிவு தான் அந்த புத்தகங்களில் நிறைய எழுதியிருக்கிறேன். இப்பொழுது கவுசி சொன்ன மாதிரி நந்திக்கடல் கனவேறு எழுதிக்கு நான் நந்திக்கடலை பற்றி என்னடா இப்படி கேள்விப்பட்டதுன்னுதான் நந்திக்கடலை பற்றி சொல்லியிருக்கிற மொழிய. இப்படித்தான் நந்திக்கடல் இருந்ததுக்காகத்தான் நான் பார்த்த நந்திக்கடல் என்ற தலைப்பில் எழுதி கொண்டு வருகின்றேன். கிட்டத்தட்ட இப்ப 20 அத்தியாயம் எழுதி போட்டேன். நிச்சயமாக கிட்டத்தில அது ஒரு நூலாக வெளிவரும். அப்போது நீங்களும் பாப்பியல் நினைக்கிறேன். என்னடா கேள்விப்பட்டது என்றது வரலாறு அல்ல, இப்படித்தான் இருந்தது என்று கேள்விப்படுறதுக்கு பேர் வரலாறு அல்ல, இப்படித்தான் பார்த்தது என்றது தான் வரலாறு. அதுக்காக தான் நந்திக்கடல் வரலாறு. கனவேர் வேறு விதமாக எல்லாம் அடிக்கணும். ஆனால் நான் நந்திக்கடலை பார்த்த நான் பார்த்து சின்ன வயதிலேருந்து பார்த்த நந்திக்கடலின் வரலாறு தான் எழுதி கொண்டிருக்கிறேன். நந்திக்கடலை ஒட்டிய பிரதேசங்கள், அங்கு நடக்கின்ற மாந்தர்கள், அவர்கள் பழைய விதங்கள், அவருடைய தொழில் முறை, இவையெல்லாம் அந்த நந்திக்கடலே வருகின்றது. நிச்சயமாக அது கிட்டத்தட்ட வரும். இவைகளும் ஒரு வரலாற்று பதிவுகள் தான். உண்மையிலே இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை இருக்கிற காலகட்டத்திலே நிச்சயமாக நாங்கள் இதனை செய்து முடிக்க வேண்டும். எத்தனையோ பதிவுகள் நாங்கள் எழுதாமலே இருக்கின்றன. சரிபு நையா இருக்கிறார், அவருக்கு தெரியும். அவர் எக்கச்சமா புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவற்றை வரலாறுகள் எல்லாம் இதுகளெல்லாம் இந்த வரலாறுக்குள்ள சேரப்பட வேண்டியதுதான். ஆகவே நாங்கள் இந்த இப்படியான நிகழ்ச்சி பூங்குழல் பெருமாள் இங்கே ஜெயமணிக்கு வந்த நேரத்தில் நான் இங்கே இந்த அதில் இருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இலங்கையை போயிருந்தேன். ஆனால் இங்கே இருந்துதான் அவர் நேர சந்திச்சிருக்கலாம், இலக்கியத்தை பற்றி உரையாடி இருக்கலாம். அது பெரிய எனக்கு பெரிய கவலை அளித்தது. நான் இலங்கையில நிக்கலையே, ஆனால் அவர் அங்கே இருக்கிறது எடுத்து கதைச்சிடும். இங்கே சந்தோஷமாக இருந்தது. இதிலே எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம், எனக்கு நான் அவசரமாக வெளியேறணும் தான் கவுசிக்கிறேன். இப்போ என்ன தெரியாண்டு இப்போ கவுசி உடனடியாக கூப்பிட்டுருந்தா ஆக நான் வெளியேறப்புறேன். இந்த சந்தர்ப்பத்தை அழிஞ்ச தமிழ் பானவைக்கு எனக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
இருக்கின்ற இதில் இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து கருத்து உரையாளர்களுக்கும் மீண்டும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய அபிப்பிராயத்துக்கும் மிக்க நன்றி. பேராசிரியர் கிருஷ்ணவேணி அவர்கள் வந்திருக்கிறார். நான் கூப்பிடணும் தான் நான் மறந்துட்டேன். வாங்க. ஒரு மிகச்சிறந்த நாளாக இருந்தது. என்னன்னு சொன்னால், நாங்க நீண்ட காலத்துக்கு பிறகு இலங்கை தமிழ் இலக்கிய வரலாறு பற்றிய ஒரு தெளிவான ஒரு பேச்சை கேட்டிருந்தோம். மற்ற எல்லோரும் சொன்னது போல மிக சுருக்கமான கேக்குதா? கொஞ்சம் பொறுங்க. நாங்க நீங்க ஆரன்ற சார் தெரியாம இருக்கு, உங்களோட முகமும் இல்ல. தெரியும், தெரியும், தெரியுமா? சரி. அப்ப அவர் அந்த பலரும் சொன்னது போல அவருடைய டோக் வந்து எங்களுக்கு, நாங்கள் ஆரம்ப காலத்துல தமிழை ஒரு பாடமாக படித்த பொழுது தமிழ் இலக்கிய வரலாறு, ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி அறியக்கூடியதாக இருந்தது. உண்மையில இன்று ஒரு நீங்க இவ்வளவு தூரம் ஒரு பெரிய விழா போல ஒரு நல்ல சிறந்த நிகழ்ச்சியாக இசை நடனங்களோடு சேர்த்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இதை தந்தமைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கௌஸ்தி இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு தடவை உங்களை நாங்க பிரான்ஸ்லயே பார்த்தோம். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு செயல்பாட்டை நீங்க செய்து கொண்டிருப்பது, ஈழத்தில் இருப்பவர்களை விட நீங்க அயல் நாடுகள்ல இருந்து கொண்டு இவ்வாறு செய்வது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதாக உள்ளது. பேராசிரியர் துரை மனோகரன் அவர்களுடைய டாக் நான் எப்பொழுது கேட்கிறேன் என்று சொன்னால், இந்து கலாச்சார அமைச்சு ஒவ்வொரு வருடமும் நடத்துகின்ற அந்த கருத்தரங்குகள்ல நாங்கள் எல்லோரும் சந்தித்து நேரத்தில் நாங்கள் அவருடைய டாக்கை பேச்சை கேட்கக்கூடியதாக இருந்தது. இன்று மிக தெளிவாக மிக துல்லியமாக அவர் இந்த தமிழ் இலக்கிய வரலாறு அவற்றினுடைய பங்களிப்பு பற்றி எங்களுக்கு அறிய தந்திருக்கிறார். இந்த இந்த முயற்சியை எடுத்த கௌசி அவர்களுக்கும் இதில் பங்கு பற்றியவர்களுக்கும் எங்களுடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. நாங்கள் முதலாக இவர் யார் என்று எனக்கு தெரியாது, தெரியாமல்தான் முதல் முதலாக சந்தித்தோம். பிரான்ஸ்லே நடைபெற்ற தமிழராட்சி மாநாட்டுக்கு உரையாற்றுவதற்காக நானும் சென்றிருந்தேன். இவர் இங்கிலிருந்து வந்திருந்தார், துணைவேந்தரும் வந்திருந்தார். மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த ஒரு 3 நாட்களுக்குள் நாங்கள் மிக சிறந்த அந்யோன்ய நட்பை பெற்றோம். தமிழராட்சி மாநாட்டுக்காக ஒரு புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டது. அந்த புத்தகத்தை ஆய்வு செய்தவர் இவர்தான் ஆய்வு செய்தார் அந்த புத்தகத்தை. அது மறக்க முடியாது. மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்களுக்கு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. சந்திராமியார் வந்துட்டாங்க, வாங்கம்மா. வணக்கம், 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 வணக்கம். வாழ்க வளமுடன். மிகவும் அருமை. தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளை தமிழ் ஆர்வத்தினாலே நடத்தி கொண்டு வருகின்ற தங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகின்றேன். பாரதியாருடைய குடும்பத்தையே பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா எப்பவுமே ஒரு ஆளை பார்ப்போம். இப்ப நீங்க அறிமுகப்படுத்தினீங்க, என்னுடைய அத்திம்பே அவங்க அப்படின்னு. அந்த மாதிரி பலரையும் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இலங்கையினுடைய வரலாறை மிக சீரிய முறையில அறிந்து கொள்ள வைத்தீர்கள். நன்றி மலர்கள். ஆள்போல் தடைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் முசியாமல் இந்த அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க வாழ்க என்று சொல்லி இறையர்களுக்கு நன்றி மலர்களை தூங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா. இவர் சார் இவர் வந்து தொடர்ச்சியாக தொல்காப்பிய உரை செய்து கொண்டிருக்கிறார். தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களையும் தொடர்ச்சியாக உரையாற்றி கொண்டிருக்கின்றார். இதில் அந்த ஜூம்ல தான் அவர் அந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கார். மிக சிறப்பாக இருக்கிறது அந்த உரைகள்.
அவர் தான் இப்போது வந்து பேசினார். இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு பேராசிரியர், இப்போ ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியராக இருக்கின்ற. மிக்க நன்றி உங்களுக்கு, மிக்க நன்றி. வாழ்க்கை முழுவதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் உங்களுக்கு எல்லாம். மனோகரன் சார் எங்களுக்கு கல்வி கற்ற அந்த கல்வி அடிப்படை தான் இன்று வரை அந்த இலக்கியத்திலே நாட்டத்துடன் நாங்கள் இவ்வளவு கொண்டு செல்வதற்கு முடியுமாக இருக்கிறது. இல்லையாவிட்டால் என்னால் இப்படி செய்ய முடியாது. சிலர் சொல்லுவார்கள், என்ன கௌசிட நிகழ்ச்சிய போனா போரிங்கா இருக்கும், ஒரே இலக்கியத்தை பற்றித்தான் ஒரே சொல்லிக் கொண்டிருப்பாங்க, கவிதை இல்லை, கவியரங்கம் இல்லை, பட்டிமன்றம் இல்லை என்று. முழுவதும் ஆய்வுரைகளாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொண்டு வருவேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு பதிவு, நானும் கற்று மற்றவர்களையும் கற்க வைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இதை செய்கின்றேன். அந்த நாளும் பொதுவாகவே நாங்கள் எல்லோரும் நாளும் கற்கும் மாணவர்கள் தான். இப்ப சார் கூட என்ன செய்வாண்டா, இப்ப சொன்னாங்கள் ஏதோ நிகழ்ச்சிக்கு எங்க போறனாலும் கற்றுத்தான் அவர் அதை சமர்ப்பிக்கின்றார். அதே போல எல்லோரும் நாளும் கற்கும் மாணவர்கள் தான். அந்த வகையிலே சார் எங்களுக்கு வழிகாட்டியாக எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற என்னுடைய அவையில், அதுவும் நான்காவது வருட ஆரம்பத்தில் இங்கு அவர் இங்கு உரையாக்கியதற்கு எனக்கு மிக மிக மனம் மகிழ்ச்சியாக இருக்கு. ஏதோ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு நிறைவை தரும். இது இந்த நிகழ்ச்சி இன்னும் மேலதிகமான ஒரு நிறைவை தந்தது. சரி, இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிடுவதற்காக பல தடவை முயற்சித்தேன். ஆனா கடைசியாக சிவலிங்கத்துக்கு அவர்களுடைய ட்ரினிட்டி காலேஜிலே ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினார்கள். அவர் அங்கு கற்பித்து ரிட்டையர்ட் ஆகி அவர் போக போகிறார். அப்போது மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பெரிய ஒரு விழா எடுத்தார்கள். ஒரு மாணவன், ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் விழா எடுப்பது, அதுதான் ட்ரினிட்டி காலேஜில் முதல் தடவையாக நடைபெற்றது. அதை மிக சிறப்பாக அவர்கள் செய்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலே சார் வந்து பேசியிருந்தார். அது பார்த்தவுடன் எனக்கு இல்லை, விடக்கூடாது, எப்படியோ என்னுடைய அவைக்கு அவரை கூப்பிடவே வேண்டும் என்று முடிவெடுத்தேன். இன்று அது முடிவடைந்திருக்கின்றது. மிக்க நன்றியாக நன்றி நன்றியை தெரிவிக்கின்றேன் சார் உங்களுக்கு. அதே போல நான் கேட்டவுடன் இந்த நடனம் பாடல்கள் இவற்றையெல்லாம் ஒழுங்கு பண்ணி தந்தமைக்கு மிக்க நன்றி. உமாபாரதி இந்த இசைக்கச்சேரியை ஆயத்தப்படுத்தி தந்தார். அதே போல கிழக்கு பல்கலைக்கழக அழகிய கற்கை நெறி விரிவுரையாளர் உஷாந்தி அவர்கள் நடனத்தை அனுப்பியிருந்தார். அதே போல கீதா ஸ்ரீராம் அமீரகத்திலிருந்து தன்னுடைய மகளினுடைய நடனத்தை எனக்கு அனுப்பியிருந்தார். அவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கலந்து கொண்ட கனடாவில் இருந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து, இந்தியாவில் இருந்து, லண்டனில் இருந்து, ஜெர்மனியில் இருந்து, இலங்கையில் இருந்து, கட்டாரில் இருந்து அணிந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி நன்றியை தெரிவித்து நான் இப்போது ரெக்கார்டை நிப்பாட்டுகிறேன்.